அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ராஜ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பில் நம்மளோட செய்திகளை பார்க்க போகிறோம் இதில் ஆர்டிஷன் பற்றி ஆக்குபேஷனல் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி என்ன நிறைய பேருக்கு இது இது வந்து ஒரு புது டேர்மா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சிலர் கேட்டோம்னா ஆக்குபேஷனல் தெரப்பின்றது என்னன்றது தெரியாது நிறைய பேருக்கு நான் கூட எனக்கு கூட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்குபேஷனல் தெரப்பின்னா என்னன்றது தெரியாத இருந்தது சோ அது என்ன ஆக்குபேஷனல் தெரப்பின்னா என்ன இந்த தெரப்பில நாம இது எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க இது எதுக்காக யூஸ் ஆகுது இதுல குவாலிஃபைட் பீப்புள் இருக்காங்க இந்த குவாலிஃபைட் பீப்புள் வந்து பேசும்போது அது ஸ்பெஷலைசேஷன் இன்னைக்கு நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறவர் வந்து டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவரை பத்தி சொல்லணும்னா இஸ் அ பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஃபவுண்டர் டைரக்டர் கிளினிக்கல் ஹெட் யுவகிருஷ்ணா டெவலப்மெண்ட் ஹப் ஆழ்வார்பேட்டிலையும் ேஷஷன் சென்டர் வில்லிவாக்கத்தில் அக்வா தெரபிஸ்ட் வாட்டர் தெரபிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் ட்ரைனிங் எடுத்திருக்காரு ஸ்கில்ஸ் வித் வித்வுட் டிஎஸ் அப்படின்ற அந்த இதில் ஹேண்ட் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணி டெவலப் மா மாஸ்டர் டிப்ளமோ அண்ட் ட்ரெயின் த ட்ரெயினர் ட்ரெயினர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுற மாஸ்டர் டிப்ளமா படிச்சிருக்காரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நிறைய பேரண்டிங் ஒர்க் ஷாப்ஸ் இருக்காரு பேரண்டிங் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு புக் ரிவ்யூஸ் கொடுக்குறாரு இவரோட ரெகுலர் ப்ரொஃபஷனல் தவிர மற்ற விஷயங்களையும் பார்க்குறாரு மகிழ்ச்சியான தரன் இன்றைக்கு அவருடன் நாம் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை ஆர்டிஸன் குழந்தைங்களுக்கு அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி யூஸ் பண்ணி இது என்ன இது எப்படி அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கோம் பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது இந்த உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது பட் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்தந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் மைண்ட் ஓர் மைண்டு ஸ்டீஃபன் ராஜ் செஷன் வந்து இந்த மாதிரி பல தலைப்புல தலைப்பில் ஆளுமைகளை கொண்டு வந்து பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோட இன்றைக்கு டாக்டர் கோபிநாத் அவர்களை கோபாலகிருஷ்ணன் அவர்களை உரையை நான் கேட்பதாக ரெடியா இருக்கோம் உங்கள் உரையை இருக்கலாம் ஹாப்பி ஈவினிங் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஸ்டீபன்ராஜ் சார் வினய்திதான் சார் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இந்த மாலையில கொடுத்ததுக்கு என்னை பத்தி சொல்லிட்டீங்க ஓகே ஐ கோ டாபிக் டைரக்ட்லி ஆகுபேஷனல் தெரப்பி ஆகுபேஷனல் தெரப்பி ஆக்சுவலா சார் இது இப்பதான் கொஞ்சம் பேர் தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா ஆனா இல்ல இது வந்து ஒரு நூற்றாண்டு கால ஒரு ப்ரொஃபஷன் சார் இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளிலே இதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அசைலம் அதாவது மென்டல் பேஷன்ஸ் சைக்கேட்ரிக் ஹெல்ப் கொடுக்கறதுக்காக மென்டலி இல் பேஷன்ஸ்க்காக இது பண்ணது அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபோர்டீனோட வேர்ல்ட் வார் ஒன் இல்லைங்களா அதுல வந்து அதுல அடிப்பட்டு அதுல டிசபிலிட்டியோ இல்ல அதுல சேலஞ்சஸ் பேஸ் பண்ற பேஷன்ஸ்க்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இது வந்து இப்போ நூற்று ஒரு நூற்றாண்டு காலம் மேல ஆயிடுச்சு ஆக்சுவலா நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே இது இருக்கு ஆஹ் இது வந்து என்னோட அறிவு படி பாத்தீங்கன்னா நம்ம தென்னழகத்துல மட்டும்தான் இது கொஞ்சம் குறைவா இருக்கு எஸ்பெஷலி தமிழ்நாடுல இதனோட விழிப்புணர்வு கம்மியா இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் போஸ்ட் நிறைய இருக்கு இங்கேயும் நாங்கள் வந்து நாங்களாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அதாவது அந்த இந்த கோர்ஸ் ரொம்ப புதுசாக வந்த காலத்தில் படித்தவங்க நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் எங்களோட தமிழ்நாடு ஆக்குபேஷனல் தெரப்பி அசோசியேஷன் ஐயோட்டான்னு சொல்லுவோம் அதனோட இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேரோட உழைப்பில் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எல்லாம் நாங்கள் போஸ்டிங்ஸ் வாங்கியாச்சு பட் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு ப்ரொஃபஷன் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இதுல ப்ராக்டிஸ்ல இருக்கேன் இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னா எல்லாருமே வந்து தொழில் வழி அப்படின்னு ஆக்குபேஷனா தொழில் அந்த டெர்ம்னாலஜிக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா அது அது மட்டும் கிடையாது செயல்முறை மருத்துவம்னு சொல்லுவோம் தமிழில் செயல்கள் மூலமா மனதிலேயோ உடல்லையோ மூளையிலேயோ உள்ள இடர்பாடுகளை சரி செய்வதால் இதற்கு செயல்முறை மருத்துவம் என்று பெயர் பெற்றது செயல்கள்னா என்ன சார் ஆக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் நாங்கள் மீடியமாக யூஸ் பண்றோம் அதாவது ஒரு மருந்து ஒரு மருத்துவர் வந்து மருந்து கொடுக்குறாரு மருந்து ஆக்சஸ் அ மீடியம் டு கியூர் த டிசீஸ் நாங்கள் வந்து வி யூஸ் ஆக்டிவிட்டீஸ் அஸ் அ மீடியம் டு கியூர் தி ஆர் ட்ரீட் தி கண்டிஷன்ஸ் டிசார்டர்ஸ் மெயின்லி மெயின்லி வந்து டிசார்டர்ஸ் ஆக்சுவா நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர் பிசிக்கல் டிசபிலிட்டிஸில் ரொம்ப ரொம்ப விசிபிளாக தெரியுற கண்டிஷன்ஸில் ட்ரீட் பண்றது ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட பிரதான கடமை என்ன அப்படின்னா யாராவது இருக்கட்டும் அவங்கள இன்டிபெண்டா ஆக்க வேண்டியதுதான் எங்களோட கடமை அதாவது இண்டிபென்டென்சினா இப்போ எல்லா மனுஷங்களுக்குமே பாத்தீங்கன்னா காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நார்மல் டே டு லைஃப்ல அவங்களோட வேலைகளை அவங்களா செஞ்சுப்பாங்க அதாவது ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னா அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ் இருக்கு அவங்களோட பர்சனல் குரூமிங் ஸ்கில்ஸ் இருக்கு ஃபீடிங் ஸ்கில்ஸ் இருக்கு அவங்களோட என்னோட ரோல் இதுதான் அதாவது டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ நான் வந்து என்னோட கிளினிக்ல ஒரு கிளினிக்கல் ஹெட் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃபாதர் ஒரு சன் ஒரு பிரதர் ஸோ ஐ பிளே டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் மை ரொட்டீன்ஸ் ஹாவ் இம்பாக்ட் ஆன் தட் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரொட்டீன்ஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இது எல்லாமே இருக்கு இப்போ சப்போஸ் ஒரு டிசபிலிட்டினாலேயோ ஒரு சேலஞ்சினாலேயோ அந்த டிசபிலிட்டி வந்த பிறகு அந்த மனுஷனோட முற்றிலும் பாதிக்கப்படுது ஸோ அதை என்னன்னு கண்டுபிடிச்சி எல்லா ஏரியாஸ்லையும் ஒர்க் பண்றதுதான் தான் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட பிரதான கடமை நாங்கள் வந்து ஒரு 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 மனுஷனோட இன்டிபெண்டன்சி சுதந்திரம் யாரையும் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம யாரையும் டிபெண்ட் பண்ணாம தன் வேலைகளை தானே செய்யணும்ன்றதுதான் எங்களோட பிரதான கடமை இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் என்ன பண்ணுவோம்னா அடாப்டேஷன் சொல்லுவோம் அதாவது என்விரான்மெண்டல் அடாப்டேஷனும் பண்ணுவோம் இப்போ வந்து ஒருத்தரால அந்த என்விரான்மெண்ட்ல லிமிட்டடா ஆகிட்டார் அவருக்கு அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு பேரலிசிஸ் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் நாலு ஃபோர் லிம்ஸுமே அஃபெக்டட் அவர் வந்து இப்போ அவரு வீல் தான் பண்ண முடியும் அப்போ வீல் சேர்ல இருந்து எழுந்துக்க முடியாது ஆனால் அவரையே அவரால் சமைக்க வைக்க முடியும் அவரை எங்களால சமைக்க வைக்க முடியும் தன்னோட சாப்பாடு சாப்பிட்டுக்க முடியும் தன் வீட்டுல உள்ள எல்லா விஷயங்களும் அவர் சுயமா பண்ணிக்கிறதுக்கு பண்ண முடியும் ஏன் குவாட்ரிப்ளீசியா அண்ட் பேராப்ளீஜியா உள்ள பேஷன்ஸ டிரைவிங் பண்ணி போற அளவுக்கு கூட யுஎஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா சரிங்களா சோ எங்களோட மெயின் எய்ம் வந்து ஒரு மனுஷனை இன்டிபெண்டா சுதந்திரமா அவங்களோட வேலைகளை யாரையும் டிபெண்ட் பண்ணாம பண்ண வைக்கிறது தான் எங்களோட பிரதான கடமை அதுல பாத்தீங்கன்னா இதில் நிறைய பிரான்சஸ் இருக்குது பீடியாட்ரிக்ஸ் குழந்தை நலம் குழந்தை நலத்தில் வந்து பிறந்த குழந்தையிலருந்து பன்னெண்டு பதினாலு வயசு வரைக்கும் வி ட்ரீட் ஆக்சுவலி அதில் எல்லா கண்டிஷன்ஸும் வரும் அதாவது குளோபல் டெவலப்மெண்டல் டிலே செர்பிரல் பால்சி டவுன் சின்ரோம் மென்டல் ரிட்டார்டேஷன் ஆர்டிசம் அஸ்பெர்ஜஸ் சின்ட்ரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் எல்லாமே அதுல நியூரலஜிக்கல் கண்டிஷன் மஸ்கல்ஸ் டஃபி எல்லாமே வந்துடும் குழந்தைங்களோட எல்லா விஷயங்களும் வரும் அதுல அதுக்கப்புறம் ஜீரியாட்ரிக்ஸ் ஜீரியாட்ரிக்ஸ்னா அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்களுக்கான கேர் அதுவும் அதுவும் வருது இல்லை அதுக்கப்புறம் சைக்காட்ரி மனநலம் மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கான பிரதே பிரத்தியோகமான ஆஹ் அவங்கள சரி பண்றதுக்காக மட்டும் சைக்காட்ரீன்ற துறை இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்கோனாமிக்ஸ் எர்கோனாமிக்ஸ்ன்றது ஓக்லா நம்ம வந்து ஒரு இடத்துல எப்படி இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காருன்னா அவரோட டெஸ்க் எப்படி இருக்கணும் லைட்டிங் எப்படி இருக்கணும் அவரோட அலைன்மெண்ட்ஸ் பாடி பாஸ்டர்ஸ் எப்படி இருந்தா அவர் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுன்ற அளவுக்கு அந்த என்வரான்மெண்ட மாடிஃபை பண்றது இன்னும் பாம்பேல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க சைன் பண்ணாதான் அவங்களுக்கு ஒர்க்லேயே எடுத்துப்பாங்க ஒரு வேலைக்கு போனோம்னா வில் ஆஸ்க் தட் இன் கேண்டிடேட் டு கோ அண்ட் கெட் சிக்னேச்சர் வி ஷுட் கிவ் தி ஃபிட்டிங் சர்டிஃபிகேட் மாதிரி ஹீஸ் ஃபிட் டு ஒர்க் அப்படின்ற அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இது நடக்குது ஆக்சுவலா பாம்பேலலாம் இல்லலாம் மகாராஷ்டிரா மற்ற அதுக்கு மேலே உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இது எல்லாத்துலேயுமே வந்துருச்சு ஆக்சுவலா தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இப்போ நிறைய அவேர்னஸ் மாறி இருக்கு நிறைய போராட்டம் பிறகு பட் இன்னமும் நிறைய வரணும் நிறைய அந்த மக்களையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது இது ஸோ இது வந்து எரகோனாமிக்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட் தெரப்பி ஹேண்ட் ரிஹாபிடேஷன் வெறும்னே வெறும் கைக்கு மட்டுமே அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பு இருக்கு இது எதுக்குன்னா ஒரு ஹேண்ட் ஃபங் நாங்கெல்லாம் வந்து எங்களை வந்து ஹேண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு செயலிருந்த கழியை எந்த அளவுக்கு என்ன பண்ணுறதுக்கு கொண்டு வர முடியுன்றது எங்களுக்கு அந்த டெப்த் நாலேஜும் அதுக்கான ஸ்கில்ஸும் இருக்குது இப்போது அப்ராட்லலாம் இங்கே எனக்கு இன்னும் சரியா தெரியல நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு சரியா தெரியல பட் அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இருந்து தான் அந்த ஹேண்ட் சர்ஜரிக்கு கூட இருப்பார் அவர் இருந்து எந்த விரல்ல எந்த டெண்டான் டெண்டான்ன்றது வந்து அந்த தசை நாறு அதை பொறுத்துனாதான் இந்த மூமெண்ட் கொண்டு வர முடியுமா இந்த மூமெண்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாமே நாங்க சொன்னி பிக்ஸ் பண்ணாதான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா அவங்க வேலை வெறும் ஃபிக்ஸேஷன் தான் அவங்க பிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஆக்ஷன்ஸையும் அந்த பேஷண்ட்டுக்கான இண்டிபென்டென்ஸை கொண்டு வர வேண்டியது ஆஸ் ஏ ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் என்னுடைய தலையாய கடமை சோ ஹேண்ட் ரீஹாபிடேஷன் நாங்க பா நாங்க பண்றோம் அதுக்கப்புறம் நியூரோ மஸ்குலர் அதாவது நரம்பியல் அப்புறம் மஸ்குலர் டிசீசஸ் ஆர்த்தோபேடிக் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே ஸோ இது எல்லாமே ஆக்குபேஷன் தெரப்பியோட வைடு ஸ்கோப் ஆக்சுவலாக இது இப்போ இதில் என்ன நான் வந்து நல மருத்துவர் நான் நான் என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பித்த காலத்தில் நான் வந்து குழந்தைங்களில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் முடிச்சாச்சு ஸோ இதுதான் ஆக்குபேஷன் ஆக்குபேஷனல் தெரப்பியோட ஒரு குட்டி வரலாறு ஆஹ் அது பெருசானா நான் இட உம் இப்போ ஆர்டிசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிசம் உண்மையாவே இந்த டாபிக் நான் பேசணும்னு உங்ககிட்ட கனெக்ட் ஆனதுக்கு ரீசனே வந்து நான் இதை ஒரு சோசிய நம்ம சொசைட்டிக்கு பண்ணணும்னு அதாவது என்னோட தொழில் எங்க ஒரு ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட தொழிலுமே வந்து சொசைட்டிக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்றாங்க அதையும் தாழ்ந்து நான் வந்து இந்த அவேர்னஸ் நிறைய கொண்டு வரணும்ன்றதுல இருக்கும்போது நீங்க கூப்பிட்டோனே எனக்கு அது ஓகே சார் எனக்கு தோணுச்சு ஆர்டிசம் ஸ்பெசிஃபிக்கா ஏன்னா நான் நான் வந்து முடிக்கும் போது எழுபத்தைந்து குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு தான் சார் ஆர்டிசம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது இது ரொம்ப என்ன ஆச இந்த ஃபீல்டில் இருக்கும் எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் இது அப்படின்ற மாதிரி அந்த ஸோ அந்த அளவுக்கு மாறிட்டா அது ஏன்றதை நான் சொல்றேன் அப்போ ஆர்டிசம் ஆர்டிசம்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோயல்ல இது ஒரு டிசார்டர் அதாவது நியூரோ டெவலப்மெண்டல் பெர்வேசிவ் டெவலப் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது ஆர்டிசம்னா பொதுவாக எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்கிறேன் ஆட்டோ இன் ஆட்டோ மோட் தானியங்கி அவங்களாம் அவங்களா சிரிப்பாங்க அவங்களா கையாட்டுவாங்க அவங்களா கை அசைப்பாங்க ஓடுவாங்க திடீர்னு அவங்க எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு இருக்காது அவங்களோட உலகம் வந்து தனித்து காணப்படுற மாதிரி இருக்கும் நம்ம உலகத்தோட அவங்க இருக்க மாட்டாங்க ஆட்டோ ஆட்டிசம் ஆர்டிசமோட இது வந்து காசுன்னு ஒன்றும் கிடையாது காஸ்ட்னா இப்போ ஒரு மலேரியா வந்து இந்த இப்போ சொல்கிறாங்க இல்லையா கொரோனா வைரஸ்னால கொரோனா டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆர்டிசம் வந்து இதனால தான் வருதுன்றது பெருசாக எந்த ஒரு காசும் ஐடென்டிஃபை பண்ணப்படலை பட் அதனோட சிம்டம்ஸ் தான் ப்ரொடாமினாக நம்ம வந்து நாங்கள் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா வச்சு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் இப்ப சிம்டம்ஸ் ஒரு ஆர்டிசம் குழந்தைய எப்படி உணர முடியும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்குமோ அது அப்படின்றது அப்புறம் இன்னொரு பரவலான விஷயம் என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து அஹ் ஏழு வயசு வரைக்கும் எந்த குழந்தையும் ஆர்டிசம்னு கன்ஃபைன்டா டயக்னோசிஸ் முத்திரை குத்த கூடாது ஆக்சுவலா நிறைய இடங்கள்ல இது நடக்குது ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கும் ஆர்டிசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வந்து அது வந்து கன்க்ளூஷன் வந்துடுறாங்க அது தவறான கருத்து என்னோட ஒப்பீனியன்ல ஏன்னா ஏழு வயசுக்குள்ள ப்ராப்பரான தெரப்பிஸ் அவங்க எடுத்தாங்கன்னா அந்த குழந்தைய டூவர்ட்ஸ் நார்மலுக்கு இல்லை எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தை தாய்மார்கள் பேரண்ட்ஸ் தெரப்பிக்கான சொல்யூஷனுக்கு போறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைகளோட கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது சிம்டம்ஸ் என்ன மெயினாக கேட்டிங்கன்னா ஆர்டிசம் பாதிப்புக்குள்ளாகிற குழந்தைங்க வந்து ஆஹ் சிரிக்க மாட்டாங்க முதல்ல சோஷியல் ஸ்மைல் மனுஷன் வந்து மனுஷன் நம்ம சொல்றதுக்கு முதல் காரணமே வி ஸ்மைல் அட்டி ஈச்சதர் ஸோ சோசியல் ஸ்மைல் இருக்காது ஐ ஐகான்டாக்ட் இருக்காது அவங்க வந்து கண்ணை பார்க்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் கண்ணை பார்த்து முகத்தை நேராக பார்த்து பேச வராது கூப்பிட்டா திரும்பி பார்க்க தெரியாது திரும்பி பார்க்க மாட்டாங்க எங்கேயோ கூப்பிடுறேன் இதுல நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து காதெல்லாம் நல்லா கேட்கும் அவங்களுக்கு அந்த சென்சரி ப்ராசஸிங் தான் பிரச்சனை அந்த ப்ராசஸிங்னால அவங்க வந்து யாரையோ கூப்பிட்றான்ற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் சென்சரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும் சென்சரி இஷ்யூஸ்னா உணர்வுகள் ரீதியான தொல்லைகள் அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற தொல்லைகள் நிறைய இருக்கும் ஸோ இந்த அறிகுறிகளை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் வருது இருக்குது அதாவது இப்போ ஒரு வயசுல அதாவது இது புரிஞ்சுக்கணும்னா நம்ம மைல் ஸ்டோன்ஸை பார்க்கணும் மைல் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மைல் ஸ்டோன்ஸ் மென்டல் மைல் ஸ்டோன்ஸ் இதுக்கு வந்து தமிழில் பாட்டு சொல்லியிருப்பாங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்ற அதுதான் வளர்ச்சி இப்போ பிசிக்கல் மைல் ஸ்டோன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து மூணு மாசத்தில் கழுத்து நிற்கும் நாலரை மாதத்தில் குப்புறப்படுக்கும் நாலரை டு ஆறு மாதத்தில் வித் சப்போர்ட் உட்காரும் வித்தவுட் சப்போர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு டு எட்டு மாதத்துல வந்து முட்டி போடும் பிடிச்சிட்டு நிற்கும் எட்டு டு பத்து மாசத்தில் பத்து டு பன்னில் நடந்துடும் ஒருவேளை டிலே ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதாவது பதினெட்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அதுக்கும் மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக யூ ஷு யூ ஷூட் டேக் நெசரி ஆக்ஷன்ஸ் ஃபார் தட் நடக்கிறது அந்த மாதிரிதான் மென்டல் டெவலப்மெண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் நாலு மாசம் வரைக்குமே குழந்தைக்கு வந்து தன்னோட ஐ ஐ தான் டெவலப் அது பெருசா பிளேர்ட் விஷயம் தான் இருக்குமே தவிர தெளிவா பார்க்க தெரியாது குழந்தைங்களுக்கு ஆனா தன்னோட அம்மாவை மட்டும் அந்த குழந்தை வந்து ரொம்ப தெளிவா பார்க்கும் எப்படின்னா அம்மா மூலமா அம்மா கிட்ட இருந்து வர ஸ்மெல்லு அம்மா மூலம் அம்மாவோட வாய்ஸ் அம்மாவோட ஸ்பரிசம் டச் டச் பிளேஸ் மேஜர் ரோல் ஆக்சுவலா நீங்க எல்லா குழந்தைங்களும் முதல்ல அந்த டச் தான் அந்த டச் மூலமா தான் நம்ம வந்து அந்த ஒரு பாண்டு கிரியேட் பண்றாங்க சோ இந்த இந்த சென்சஸ் மூலமா தான் அந்த குழந்தை வந்து தன்னோட அம்மாவை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது சோ இப்போ அப்படி ஆரம்பிக்கும் போது நாலு டு ஆறு மாசத்துல வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரியும் போதுதான் ஐ பிக்சேஷன் வரும் ஐ பிக்ஸேஷன்றது பார்வை வந்து பார்க்கப்படுறது அதனாலதான் நீங்க பாருங்க ஒரு ஆறு மாசம் அந்த சமயத்துல தான் நம்ம வந்து அந்த ரொட்டேட்டிங் டாய் அதாவது தொட்டில போட்டு அந்த ரொட்டேட் ஆகிற டாய் கட்டுவோம் அதுக்கப்புறம் அந்த டாய் வேற எப்பயுமே யூஸ் ஆகுது அந்த குழந்தைக்கு ஏன்னா ஆறு டு எட்டுல என்ன ஆயிடும் அது தவழ ஆரம்பிச்சிடும் தவள ஆரம்பிச்சோன்னா தான் பாக்குற எல்லா விஷயத்தையும் எடுத்து ஓடி ஓடி எடுத்து பார்க்கும் இல்லை எடுத்து வாயில வச்சுக்கும் ஏன்னா இப்ப வந்து அது என்ன பண்ணுதான் தன்னோட டேஸ்ட் மூலமா அது வந்து உணர ஆரம்பிக்குது எல்லாத்தையும் ஸோ சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்ல இது நடக்க ஆரம்பிக்குது அப்புறம் எயிட் டு டென் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து புரிதல் பெட்டர் ஆக ஆரம்பிக்குது ஸோ புரிதல் பெட்டராக ஆகும்போது தான் நம்ம என்ன பண்றோம்னா ஹாய் அப்படின்னு சொன்னா அதுவும் ஏதோ ஒண்ணு நம்ம சத்தம் கொடுத்தோம் அந்த சத்தத்துக்கு அது ரெசிப்ரிகேட் பண்ணும் அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் ஆக்சுவலா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் அங்க ஆரம்பிக்குது சோ இப்போ புரிதல ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தாய்மொழியை கத்துக் கொடுப்போம் இது உலகத்துல உள்ள எல்லா குழந்தைகளும் இதுதான் நியதி திஸ் இஸ் தி லா ஓகேங்களா எல்லாமே அது பிரெஞ்சு குழந்தையா இருக்கட்டும் ஜெர்மன் குழந்தையா இருக்கட்டும் இங்கிலீஷ் பேசுற குழந்தையா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே தே ஸ்டார்ட் திஸ் வே தான் அப்போ எயிட் டு டென் மந்த்ஸ்ல இந்த புரிதல் வர ஆரம்பிக்கும் போது டென் டு டுவெல் மந்த்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் ஸ்டார்ட் இன்ட்ரோடியூசிங் அவர் லாங்குவேஜ் அவர் ஓன் மதர் டங் டு த சைல்டு அந்த குழந்தைக்கு அந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கும் போது அது பேச ஆரம்பிக்கும் ஸோ ஒரு 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 வயசுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மா தா தா அந்த மாதிரி ஆரம்பிக்கும் ஆரம்பித்த பிறகு ஒன்றரை வயசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வந்து ஒரு ஐநூறு வார்த்தைகளுக்கு மேல பேச வந்துடும் மூணு வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வ வார்த்தை பேசும் அப்புறம் அந்த பேச்சு வந்து சுற்றொடராக மாறிடும் அதாவது சென்டென்ஸ் ஃப்ரேசஸாக மாறிடும் தென் கான்வர்சேஷனா மாறுது நீங்கள் ஒன்றும் இல்லை மூணு மூன்றரை வயசுல ஒரு குழந்தைய பிளே ஸ்கூல் காமிச்சீங்கன்னா அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து தெளிவாக சொல்லும் பிளே ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அதுக்கு பேர் நரேஷன் நரேஷன்றது ஹையர் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷனிங் அதாவது நடந்த விஷயத்த உள்வாங்கி அதை அப்படியே பதிய வச்சு அதை கொண்டு வந்து சாயந்தரம் இல்லை மதியானம் ஒரு ரெண்டு ஒரு மணிக்கோ பன்னெண்டரை மணிக்கோ வீட்டுக்கு வந்து அதில் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா அது பெரிய விஷயம் அப்போது இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆர்டிசம் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு அர்த்தம் ஆக்சுவலா அது இதுதான் அதனோட மேஜர் சிம்டம் ஸோ ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்பீச் டிலேன்றது ரொம்ப இருக்கும் ஸோ இதுல வந்து ஒரு தவறான என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது வந்து நிறைய பேரண்ட்ஸ் நினைப்ப நினைக்கிறாங்க மூணு வயசு தானே ஆகுது இன்னும் அஞ்சு வயசுல பேசுவான் நீ வந்து பேரண்ட் ஒருவேளை அப்பா வந்து அஞ்சு வயசுல பேசியிருக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்துல யாராவது அந்த மாதிரி பேசிருக்கலாம் அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா லேட்டா பேசணும்னு சொல்லி தள்ளி போட்டுறாங்க ஆக்சுவலா அது தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப தவறு அதனால தான் சொன்னேன் ஒரு வயசுல இத்தனை வார்த்தை பேசணும் ஒன்றரை வயசுல இத்தனை வார்த்தை பேசணும் அப்ப ரெண்டு வயசுல மூணு வயசுல இத்தனை வார்த்தை வந்துருக்கும் அதுதான் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி அந்த டெவலப்மெண்ட் வரலனா தட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சைல்ட்ஸ் டெட்டோரேஷன் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலா ஸோ இதை வந்து எல்லாரும் பார்த்துக்கணுன்றதுக்காக இது சொல்ல வரேன் இப்போ அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சிடுச்சு பேச ஆரம்பிக்கலைன்னா தென் தேர் இஸ் அ ப்ராப்ளம் யூ கேன் கோ ஒன்

பேச ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிக்கலாம் டெஃபினெட்லி யூ ஷூட் டேக் திஸ் எஸ் என் இது பயவிந்துக்கு வேணாம் பேனிக்காக வேணாம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்றது யோசிக்கணும் அதுதான் இப்போ ஓகே இப்போ ஆர்டிசம் குழந்தைங்களே நல்லா ஏன் இந்த ஸ்பீச் டிலே இதில் இன்னொரு தவறு நடக்குது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஸ்பீச் தெரப்பிக்கு போயிடுவாங்க அதாவது பேச்சு பயிற்சியாளர்கிட்ட போயிடுவாங்க வெறும் ஏன்னா அவங்க பண்ற தப்பு கிடையாது ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து பேசல இல்லையா என் குழந்தை ஓகே நான் பேச்சு தரப்பைக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆனா அது அப்படி இல்லை ஏன்னா அதை புரிய வைக்கிறேன் இந்த ஆட்டிசம்ன்றதே வந்து எதுக்குள்ள வருதுன்னா சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர் என்ற பெரிய குடைக்குள் வருது ஓகே சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர் எஸ்பிடின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து இதை எஸ்ஐடின்னு சிட்னு சொல்லுவாங்க சென்சரி இன்டகிரேஷன் டிஸ்பங்க்ஷன் சொல்லுவாங்க சரி இந்த சென்சரி இன்டகிரேஷன் டிஸ்பங்க்ஷன்னா என்ன முதல்ல இந்த சென்சரி இன்டெகிரேஷன் டிஸ்பங்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்சரி இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஓகே அப்ப சென்சரி இன்டெகிரேஷன்னா தமிழ்ல உணர்வுகள் ஒருங்கிணைதல் அப்படின்னு அர்த்தம் உணர்வுகள் ஒருங்கிணை இந்த உணர்வுகள் ஒருங்கிணைதலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எல்லாரையும் நான் என்ன சொல்றேன்னா இமேஜின் உங்க கற்பனையில ஒரு நல்ல ஹாப்பியா ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கிற ஒரு பர்சனை நினைச்சுக்கோங்க நினைச்சாச்சா இப்போ அதே சைட்ல ஒரு பர்சன் கோமால இருக்காரு படுத்த படிக்க கோமாலா இருக்காரு அவரையும் நினச்சிக்கோங்க இப்போ வந்து இங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள என்ன அப்படின்றத பார்க்கணும் இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன கேட்டீங்க ஏன்னா இது திங்க் பண்றதுக்காக நான் சொல்றேன் சி இவங்களுக்கும் எல்லா சிஸ்டமும் ஃபங்க்ஷன் ஆகுது நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் கோமாலா இருக்கிறவருக்கும் எல்லா சிஸ்டம் அதனால தான் அவர் உயிரோட இருக்காரு இல்லைனா அவர் டெட் பாடின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருப்பாங்க எப்பயோ ஆனால் இங்கே ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகல அந்த கோமால இருக்கிறவருக்கு என்னன்னா சென்சரி சிஸ்டம்ஸ் அவருக்கு வந்து ப்ரஷர் பெயின் எந்த ஒரு சென்சேஷனும் உள்ள போகாது என்ன சொல்ல வரேன்னா இந்த உணர்வுகள்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான அவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலா இது இல்லாத போதுதான் அதனோட பயங்கர பலத்த மகத்துவம் தெரியுது ஆக்சுவலி ஸோ இந்த சென்சர் இன்டகிரேஷன் இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் ஆக்சுவலா இந்த சென்சர் இன்டகிரேஷன்ல அப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண மனுஷன கேட்டோம்னா ஃபைவ் பேசிக் சென்சஸ் கண்ணால் பார்க்கறது விஷன் காதால கேட்கறது ஆடிட்ரி ஸ்மெல்லு ஆல் ஃபேக்ட்ரி சவுண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் கஸ்டேட்ரி டேஸ்ட்டு டச் டாக்டைல் இது அஞ்சு இது சாதாரண மனுஷனுக்கு இதை தவிர்த்து டீப் சென்சஸ்ன்னு ஒரு மூணு இருக்குது ஒன்று வந்து வெஸ்டிபுலர் வெஸ்டிபுலர் தான் நாலு காலாக இருந்த மனுஷனா ரெண்டு காலாக மாற்றின ஒரு விஷயம் வெஸ்டிபுலர் சென்ஸ் இல்லைன்னா நமக்கு நம்ம வந்து ரெண்டு காலம் நிற்கவே முடியாது ஸோ வெஜிட்டிபிளர் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பேலன்சிங் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ரெப்ஷன் செப்ஷன்ன்றது வந்து உங்களோட ஜாயிண்டோட உணர்வு அதாவது நான் எந்த பக்கம் திரும்புறேன் என்ன அழுத்தம் எவ்வளோ வெயிட் இது அந்த மாதிரிலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாயில வந்து நம்ம ஒரு ஒரு திராட்சை பழம் போடுறோம் அதை அழகாக லகுவாக சாப்பிடுவோம் இதே ஒரு பக்க திராட்சை சாப்பிட்டு முடிச்ச பிறகு உடனே ஒரு சீடையை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த சீடையை கடிப்பீங்க உங்க பிரெயின் வந்து யோசிக்காது எவ்வளவு தூரம் வந்து இது அழுத்தம் கொடுக்கணும் நடக்குது இந்த அழுத்த உணர்வு புரியுதுங்களா இன்னும் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த ஒயர் எடுக்கிறேன் இந்த இந்த வெயிட் எடுத்திருக்கேன் இப்போ என் ரெண்டையும் நான் ஒரே சமயத்துல பண்றேன் பண்ணாலுமே என்னோட மூளைக்கு தெரியுது இதுக்கு நான் எவ்வளவு அழுத்தம் தந்து தூக்கணும் இதுக்கு நான் எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது சோ இந்த உணர்வுக்கு பேரு தான் ப்ராபர் ரிசெப்ஷன் அடுத்து வந்து இன்டரோ இன்டரோசப்டர்ஸ்னா பசி தாகம் தூக்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே இது சேர்ந்து தான் நம்ம ஒரு மனுஷன் இயங்கிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்மளால இயங்க முடியாது இதுதான் உணர்வுகள் ஒருங்கிணைதல் சென்சரி இன்டகிரேஷன் சென்சரி ப்ராசஸிங் ஓகேங்களா ஓகே இந்த சென்சரி ப்ராசஸிங் எதுக்கு வேணும் வை திஸ் இது இதுன்னா அவ்வளவு பெருசா அப்படின்னா கண்டிப்பா ஏன் வேணும்னா இப்போ இதனோட மேஜரான வேலை என்னன்னா அலர்ட்னஸ் இல்லைன்னா நம்மளால அலர்டாகவும் இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க எல்லாருமே இப்போ எல்லாருமே இதுல கனெக்டடா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை ஃபேன் சத்தம் ஏசி சத்தம் ஆர் சம்திங் பட் ஸ்டில் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வாட் ஐ எம் டாக்கிங் ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் புரியுதுங்களா இந்த அலர்ட்னஸ் இது எதுக்கு உருவாச்சுன்னா மேபி நம்ம கடை இதுல காட்டில் வாழ்ந்தோம் இல்லைங்களா அதுலருந்தே இந்த சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமாக அலர்ட்டா இருக்கிறதுக்காக உருவாகின ஒரு விஷயம் ஸோ இதில் ஆரம்பிக்குது முதல்ல அப்போது இந்த அலர்ட்னஸ் அரவுசல் தான் ஃபர்ஸ்ட் திங் அதில் முதல் விஷயம் தான் ஐ கான்டாக்ட் ஐ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் கவனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கவனம் வந்து அட்டென்ஷன் அட்டென்ஷன் ஸ்பேன் கான்சென்ட்ரேஷன் அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் மெமரி மெமரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இமிடியேட் மெமரி ரீசன் மெமரி ரிமோட் மெமரி அப்புறம் ரீசனிங் அது திங்கிங் இட் கோஸ் காகுனேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம் இந்த கார்குனேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த கவனம்ன்றது இந்த சென்சரி ப்ராசஸிங் என்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இந்த உணர்வுகள் ஒருங்கிணைந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஸோ இது ஏன்னா இது இல்லாம நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா இது இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ரோல் ஆக்சுவலாக ஸோ சென்சரி இன்புட்ஸ் வந்து ஒரே நிமிஷம் சார் கேட்ட ஒரு பேரண்ட்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இது தெளிவா நான் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து டிசைன் பண்ணவங்க இதை டிஸ்கவர் பண்ணவங்க வந்து ஜீன் அயர்ஸ் அப்படின்றவங்க ஃப்ரம் யூஎஸ்ஏ அவங்க தான் சென்சர் இன்டகிரேஷன் கான்செப்டை டிஸ்கவர் பண்ணி இதை மாதிரி இருக்குன்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விஷுவல் விஷன் வெஸ்டிபுலர் சாரி ஆடிட்ரி வெஸ்டிபுலர் ப்ராப்ரெப்ஷன் அதுக்கப்புறம் டாக்டைல் தொடு உணர்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல் இப்போ பாருங்கள் இது எல்லாம் சரியானதான் அதாவது இந்த வெஸ்டிபுலரும் இந்த ப்ராப்ரஷனும் ஒருங்கிணைந்தாதான் ஒரு குழந்தையால் ஐ மூவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஐ ஃபிக்சேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் டோன் மசில் டோன்ன்றது வந்து நம்ம மசில்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு செயல்படுற ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது கிராவிடேஷனல் செக்யூரிட்டி கிராவிடேஷன் செக்யூரிட்டி நம்ம விழுந்துடாமல் சைக்கிள் ஓட்டுறோம் பைக் ஓட்டுறோம் மாடிப்படி ஏறுறோம் குதிக்கிறோம் எல்லாம் பண்ணும்போதும் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது ஸோ இந்த ரெண்டு உணர்வுகள் சேர்ந்தாதான் தான் இது நடக்குது டாக்டைல் தொடு உணர்வு தொடு உணர்வும் விஷ்வனும் சேர்ந்தா தான் சக்கிங் அம்மா அம்மா கிட்ட வந்து அந்த குழந்தை பால் குடிக்கிறது டாக்டைல் ஹீட்டிங் மதர் இன் ஃபேன் பார்ன் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஏற்படுற அந்த நல்லுறவு நல்லிணக்கம் டாக்டைல் கம்ஃபர்ட் இப்போ இது எல்லாம் சரியான தான் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ண முடியும்னா பாடி பர்செப்ஷன் வரும் பாடி பர்செப்ஷன்னா என் கண்ணு என் கை என் காலு அப்படின்றது அப்புறம் கோஆர்டினேஷன் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் த பாடி நடக்கும் அதாவது இது வலது கை இடது கை ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வலது கால் அந்த மாதிரியான எல்லாமே வைத்துரும் இப்போ இதுல பாருங்க மோட்டார் பிளானிங்ன்றது இங்க நடக்குது ஆக்சுவலா இதெல்லாம் சரி இருந்தாதான் இந்த மோட்டார் பிளானிங்ன்றது நடக்கும் மோட்டார் பிளானிங் இல்லாம நம்மளால ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாது ஸோ மோட்டார் பிளானிங் பிளேஸ் மேஜர் ரோல் நைட்டு போய் படுக்கிறோம் காலையில எழுந்துக்கிறோம்னா நம்ம எந்த கால வச்சு இல்ல எந்த பக்கம் திரும்பி நம்ம பெட்ல இருந்து எழுந்துக்கணுன்றதே மோட்டார் பிளானிங் அங்க ஆரம்பிக்கிறது திரும்பி நீங்க தூங்க போய் கண்ணை மூடுறீங்க இல்லையா அது வரைக்குமே மோட்டார் பிளானிங் நம்ம மைண்ட்ல நம்ம பிரெயின்ல நடந்துக்கிட்டே இருக்கு அது இல்லாம உங்களால் பண்ணுவாங்க ஏன் தூங்கும் போது கூட அது நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஸோ அந்த மோட்டார் பிளானிங் ஆக்டிவிட்டி லெவல் ஆக்டிவிட்டி லெவல்ன்றது வந்து எந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போது கவனம் கவனத்தை சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஸோ அப்போ இது இது சரியானாதான் தான் ஒரு குழந்தைக்கு இங்கே ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜே வரும் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பேச்சு வரலன்னு உடனே ஸ்பீச்சுக்கு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது பேச்சு வராது ஸோ யூ நீட் டு ஒர்க் ஹியர் இங்க என்ன பிரச்சனை அதுக்கு பின்னாடி வந்து இந்த இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத கண்டுபிடிச்சு இதை ஒர்க் பண்ணாதான் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் வரும் ஸோ ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் வந்த பிறகுதான் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் கண்கள் பார்க்க கைகள் செய்யும் வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல் பர்செப்ஷன் விஷுவல் பர்செப்ஷன் தான் கலர் பர்செப்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ரெட்டு ப்ளூ கிரீன் எல்லோ அப்புறம் பெருசு சிறுசு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு எழுத்துக்களுக்கு போறது எழுத்துக்கள் போன பிறகுதான் படிக்க முடியறது ஸோ விஷுவல் பர்செப்ஷன் விஷுவல் ஆக்டிவிட்டி எனக்கு இந்த இந்த விஷயத்துல நான் கவனம் பண்ணணும் இது எனக்கு இந்த பர்பஸான ஆக்டிவிட்டி இது நான் பண்ண போறேன் அப்படின்றது அது என்ன பண்ணமா இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கிங் அப்ச் திங்குன்னா மாறுபட்ட விஷயத்துல யோசிக்கிறது மறைமுகமான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது ஸோ இப்ப இது எல்லாம் சரியானாதான் ஒரு குழந்தையால கவனிக்க முடியும் நார்மல்சி தான் நார்மல்சி எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட் எபிலிட்டி ஆர்கனைஸ்னா தன்னை ஆஹ் தானே செம்மைப்படுத்துக்கிறது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன்னா என் ஸ்கூலுக்கு போற பேக்ல என்னெல்லாம் இருக்கணும்னு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா அது இல்லைன்னா கிளம்பணுமா எட்டு மணி கிளம்புனா எட்டு மணிக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிப்போம் இப்போ இல்லத்தரசிகள்னா நாளைக்கு காலையில என்ன டிஃபன் பண்ணணும் அவங்க இன்னிக்கே பண்ண பண்றது அதுக்கு பேர் ஆர்கனைசிங் செல்ஃப் எஸ்டீம் தன்னை பத்தின ஒரு உன்னதமான நிலையை பத்தி புரிஞ்சுக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்பதான் வருது அதுக்கப்புறம் தான் அகாடமிக் லேர்னிங் வருது சோ இதெல்லாம் வந்தாதான் உங்களுக்கு ஒரு குழந்தையால ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும் இதெல்லாம் இல்லாம ஸ்கூலுக்கு போய் போ அமிச்சாலும் படிப்பு வராது படிக்க முடியாது அந்த குழந்தையால சோ லேட்டரலைசேஷன் ஆஃப் பிரெயின் ஆஃப் பிரெயின்ன்றது வந்து ரைட்ல ரைட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன அதை எத்து பண்றது ஸோ இந்த இன்புட்ஸ் ஒழுங்கா இருந்தாதான் இந்த மாதிரி நடந்தாதான் நம்ம அந்த குழந்தை வந்து ஒரு நார்மலான விஷயத்த பண்ண முடியும் இப்ப இதுல ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட இல்ல அட்டென்ஷன் டெபிசிட் குழந்தைங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காது அப்போ அவங்களுக்கு இங்கே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணாதான் இந்த அட்டென்ஷன் ஸ்பேனை நான் உருவாக்க முடியும் ஸோ இதை இதை கண்டறிஞ்சு உருவா பண்றது தான் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டோட வேலை இதை அசஸ் பண்ணுவோம் எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு எந்த சென்சரி இஷ்யூ இருக்குன்றத பண்ணி ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஸ்பீச்சும் அதே தான் ஸோ இப்படி ஒர்க் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு ஸ்பீச் டெவலப் ஆகும் ஸ்பீச் டெவலப் ஆனாதான் அந்த குழந்தை வந்து என்ன சொல்றது அடுத்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு போவார் போகும் அப்போ ஸ்பீச் ஆன பிறகுதான் தென் யூ வில் கம் டு அதாவது ஸ்பீச் ஸ்பீச்சுக்கு அப்புறம் பர்சப்சுவல் ஸ்கில்ஸு அதுக்கப்புறம் அப்ச் திங்கிங் கோஆர்டினேஷன் இதெல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும் ஸோ சென்சரி இன்டகிரேஷன் அதாவது இன்புட்ஸ் திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ இதுல எங்க பிரச்சனை நடந்தாலும் அந்த குழந்தை ஆர்டிசமாக மாறலாம் ஆர்டிசம் பாதிப்புக்கு உள்ளாகலாம் ஆர்டிஸ்டிக் சிம்டம்ஸை காமிக்கலாம் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் அந்த மாதிரி தான் டெவலப்மெண்டல் கோஆர்டினேஷன் டிசார்டர்ஸும் அந்த மாதிரிதான் அதாவது சில அப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ் லேர்னிங் கற்றலில் குறைபாடு டிஸ்லெக்ஸியா டிஸ்லெக்ஸியானா அவங்களுக்கு எழுத்து வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் அவங்களுக்கு வந்து விஷுவல் பர்செப்சவெலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இந்த கற்றல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வர்றது அவங்களோட டெவலப்மெண்ட் சில குழந்தைங்க ஓடிட்டே இருப்பாங்க தடுக்கி விழுந்துருவாங்க டக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் டிஸ்ட்ரிபுளார்ல ப்ராப்ளம் இந்த சென்சரி ப்ராசஸிங் என்ற ஒரு விஷயம் சரியா செயல்படாம ஒரு மனுஷனால நார்மலான விஷயம் பண்ண முடியாது சோ இதுதான் ஆர்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு சோ இதுல நான் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒருவேளை உங்க குழந்தைக்கு எந்த ஒரு வயசுல ஒன்றரை வயசுல ரெண்டு வயசுக்கு மேலேயும் பேச்சு வரேன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் ஆஸ் அ பேரண்ட் ஆர் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தால் அதை ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுத்து எடுக்க ஆரம்பித்தான் தெரப்பி எடுக்க ஆரம்பித்தான் டெஃபினட்டாக ஆனால் தெரப்பி இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தெரப்பி வந்து நம்ம பிரெயினில் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது நியூரோப்ளாஸ்டிசிட்டின்னா நம்ம மூளை எப்படின்னா ஒரு விஷயம் பார்த்துவே இல்லை அதாவது அது ஃபங்க்ஷனே ஆகலை ஆனால் அந்த செயல படுத்தி 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 அந்த ஃபங்க்ஷனை உருவாக்க முடியும் அதுதான் நியூரல் பாத்வேஸ் அதாவது சிம்பிளா சொல்லுன்னா பிளாஸ்டிசிட்டின்னு ஏன் சொன்னாங்கன்னா பிளாஸ்டிக் வந்து எதுல வேணாலும் மோல்ட் ஆயிடும் அதை வந்து உருக்கி நீங்க ஊத்துனீங்கன்னா என்ன ஒரு ஷேப்புக்கு வேணாலும் கொண்டு வர முடியும் நம்ம மூளையும் அப்படிதான் அதனாலதான் நமக்கு ஞாபகம் மருதின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஞாபகம் இருக்கு வச்சுக்கணுன்றது நம்ம கூட மறந்த மறக்க வேண்டிய விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் நல்ல ஞாபகம் வேண்டி வச்சுக்க வேண்டிய விஷயத்த நம்மளால வச்சுக்க முடியும் ஸோ இந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டின்றது கிரியேட்டிங் மோர் நியூரான்ஸ் மோர் பாத்வேஸ் தான் நாங்க பண்றோம் அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வரல டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி பண்ண வரல அப்ப அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியை பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி சென்சரி இன்டெகிரேஷன் இந்த உணர்வுகள் ஒருங்கிணைதல் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணி அந்த சென்சரி இன்டெகேஷனை வந்து சமன் நிலைக்கு கொண்டு வரும் சென்சரி இன்டெகிரேஷன் மெயினாவே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஒன்னு ஹைப்பர்ல இருக்கும் ஹைப்போல இருக்கும் எல்லாமே இப்படி இருக்காது அதாவது இப்போ நான் சொன்ன எட்டு சென்சஸ் சொன்னேன் எட்டு சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா எட்டுமே எட்டு விதமா இருக்கும் அதனாலதான் ஆர்டிசம் குழந்தைங்களோட தெரப்பி வந்து ஸ்லோவா ஆகறதுக்கு காரணம் சீக்கிரம் பண்ண முடியாத போறதுக்கு காரணம் இதுதான் இதை வந்து இந்த தெரப்பியோட ஃபேட் அது அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுல வந்து ஸ்பீடி ரெக்கவரி எல்லாம் கிடையாது பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி டெஃபினெட்லி வின்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கன்சிஸ்டன்ட் தெரப்பி வில் டெஃபினட்லி வின் அதனால இதை வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக கரெக்டாக நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஷூராக அந்த தெரப்பியில இந்த குழந்தைங்களோட கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்பீக்கிங் எபிலிட்டி கொண்டு வந்தோம்னா அவங்க நார்மல் ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப சாத்தியங்கள் ஜாஸ்தி ஆக்சுவலா ஆர்டிசம் இஸ் நாட் கியூரபுள் அப்படியே கியூர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது பட் இட் இஸ் டெஃபினெட்லி ட்ரீட்டபிள் இட் கேன் பி ட்ரீட்டட் அட் தி இயர்லியஸ்ட் அதுக்கு வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கு அதுதான் ஒன்றரை வயசுலருந்தே ஆரம்பிக்கலாம் ரெண்டு வயசுல ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக அந்த நாலு வயசு போகிறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு தேவையான ரெக்வைர்மெண்ட்டு ஓகே அதுவும் காம்பினேஷன் ஆஃப் தெரப்பி செல்ஃப் முதல்ல ஆக்குபேஷனல் தெரப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி தென் ஸ்பெஷல் எஜுகேஷன் இது எல்லாமே தென் பேரண்ட் இது வந்து நாலு பேர் ஆக்சுவலாக ஒரு குழந்தை வந்து ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறோன்னா நாலு பேர் அந்த குழந்தையோட பயங்கர இன்டென்சிவா ஒர்க் பண்ணணும் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ் ஸ்பீச் தெரப்பிஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் பேரண்ட் இவங்க நாலு பேரும் ஒரு அலைன்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணால் டெஃபரண்டாக அந்த குழந்தைய நார்மலைஸ்க்கு கொண்டு போக முடியும் நார்மலைசேஷனுக்கு ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஸோ இதை வந்து இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் புரிஞ்சு பண்ணணும் இப்போ அப்போ இந்த சென்சேஷன்ஸ் சென்சேஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் லைக் ஒரு ஒரு சென்ஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த அதை சமநிலை படுத்துறதுன்றது டாஸ்க்கு ஏன்னா முதல்ல அந்த உடல் கூட்டுற அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சென்சரி ப்ராசஸிங்கை சரி பண்ண முடிஞ்சாதான் அந்த குழந்தையால வெளியில உள்ள விஷயத்த அதால கிரகிச்சுக்க முடியும் ஸோ அதனாலதான் திடீர்னு ஒரு ஆடிசை குழந்தை வந்து திடீர்னு கத்துதுன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு சென்ஸ் பிடிக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்மெல் பிடிக்காம இருக்கலாம் என்னோட அனுபவத்தில் நான் ஒரு குழந்தை கிட்ட கத்துக்கிட்டேன் நான் இது வந்து அஹ் என்னோட என்ன சொல்றது நான் ஸ்டார்டிங் அப்போ ஹவுஸ் சிக்ஸ் பண்ணுவேன் டூ தௌசண்ட் ஃபோர்ல ஹவுசி சிக்ஸ் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து அவன் நல்லா ஹாப்பி அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சா நல்லாயிட்டான் இன்னைக்கு அந்த குழந்தை ஆனால் டின்னர் டைமுக்கு மட்டும் பயங்கரமாக அழுகுவான் இது வந்து எல்லாருக்குமே புரியவே இல்லை ஏன் அழுகுறான் ஏன் அழுகுறான் ரெண்டு வயசு குழந்த அந்த குழந்தை மற்றபடி ரொம்ப கோஆப்ரேட்டிவ் தெரப்பிக்கலாம் அவன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆனால் டின்னர் டைம் அழுவான் அப்புறமா தான் கண்டுபிடிச்சோம் டின்னர் டைம் அப்போ அவங்க வீட்டில் எப்பயுமே தோசை தான் அந்த தோசையில எண்ணெயில் வச்சு தோசை ஊற்றும் போது ஒரு சவுண்டு ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து அந்த குழந்தைக்கு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்திருக்கு இது அப்புறம் கண்டுபிடிச்சோம் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன சத்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த குழந்தைக்கு அது வந்து மெல்டவுன் அதாவது அவங்க அந்த அவங்களோட நார்மல்சியை இழக்கிறதுக்கான பாதிப்பை கூட கிரியேட் பண்ணும் அது மாதிரி எந்த ஸ்மெல்லா இருக்கலாம் ஏதாவது தொடர்றது இப்ப சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலர்ல உள்ள அந்த அந்த பேச்சஸ் வந்து பிடிக்காது அவங்க வந்து போட மாட்டாங்க காலர் வச்ச ஷர்ட்ஸை போட மாட்டாங்க அதுக்கு காரணம் வந்து தொழு உணர்வுல பிரச்சனை சில குழந்தைங்க பட்டாசு வெடிச்சா பிடிக்காது மேபி பட்டாசுன்றது எக்ஸ்ட்ரீமு ஆஹ் நீங்க குக்கர்ல வச்சா புடிக்காது மிக்சி மிக்சி ஆன் பண்ணா பிடிக்காது அலறி அடிச்சு ஓடுவாங்க சில குழந்தைங்க எனக்கு வந்து ஈவன் என்ஆர்ஐஸ் நம்ம என்ஆர்ஐஸ் வரும்போது தே கம்ப்ளைன் சார் ஏர்போர்ட்ல டாய்லெட் யூஸ் பண்ண முடியல பிகாஸ் தே ஆர் வெரி மச் ஃப்ளஷோட அந்த நாய்ஸ்க்கு அதனால அந்த குழந்தை வந்து இப்ப யுஎஸ்ல இருந்து வராங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை மணி நேரமும் டாய்லெட் போகாம உட்காந்துருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ சொல்லியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஸோ இந்த அளவுக்கு அது வந்து அந்த உணர்வுகள்ன்றது பயங்கர பெரிய பாதிப்பு அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்குது ஸோ முதல்ல இந்த சென்சரி இன்டகிரேஷனை சரி செய்யணும் ஒரு ஆகுபேஷனல் தெரபிஸ்டா அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி அசஸ்மெண்ட் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஏரியாஸ்ல மேஜரா அசஸ் பண்ணணும் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் கிராஸ் மோட்டார்னா லார்ஜ் மசல் குரூப்ல பண்ற ஆக்டிவிட்டிஸ் அதாவது கையை காலை தூக்கி பால் கேட்ச் பண்ணி த்ரோ பண்ணி சைக்கிள் ஓட்டி ஓடி ஆடி இது கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னா விரல் நுணுக்கங்களால் பண்ற விஷயம் அதாவது எடுத்து சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு கிற்கிறது ட்ராயிங்கு பியானோ வாசிக்கிறது அந்த மாதிரி அப்புறம் பட்டன் போட்டுக்கிறது எல்லா விஷயமும் ஹேண்ட்ஸ்ல பண்ற விஷயம் ஃபைன் மோட்டர் அதோட சேர்த்து ஃபைன் மோட்டர்ன்றது நம்ம வாய்க்குள்ளேயும் நடக்கிற விஷயம் பல்லுல ஏதோ மாட்டிக்குச்சு அது அப்படி நாக்கால தள்ளி எடுக்கிறோம் இல்லையா தட் இஸ் ஆல்சோ ஃபைன் மோட்டர் ஸோ கிராஸ் மோட்டரும் வராதனால ஓரோ மோட்டார் டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் ஏன்னா நாக்கு சுழணும் நாக்கு நல்லா படியணும் அப்போ தான் ஸ்பீச் வர முடியும் ஸோ அப்புறம் நா உள்ள ஓரல் ஓரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனாலையும் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இப்போ நிறைய ஆர்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து சூவிங் தெரியாது பைட்டிங் வராது சூவிங் அவங்களுக்கு பண்ணவே முடியாது ப்ரஷ் பண்ணுறது அவங்களுக்கு காலையில பெரிய போராட்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இதனால இந்த சென்சரி இன்டகிரேஷன் டெபிசிட்ஸ்னால தான் நடக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சரி பண்ணி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அந்த குழந்தைங்களை ஓகே ஸோ சென்சர் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்புறம் வந்து சில குழந்தைங்க கண்ணை பார்த்துக்கிறது கண்ணு மாதிரி கை இதெல்லாம் விஷுவல் சீக்கிங் அதாவது விஷுவல்லி லோவா இருப்பாங்க சில குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து வெஸ்டிபுலர் ஹைப்போ அந்த குழந்தைங்க வெஸ்டிபுலர் ஹைப்பரா இருந்தா அவங்கள தரையிலருந்து தூக்கவே முடியாது தூக்குனாவே கால் மேலே போனாவே அலருவாங்க அந்த மாதிரி சில குழந்தைங்க வந்து இப்போ உட்கார வச்சு வண்டி ஓட்டிகிட்டே என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த வெஸ்டிபுலர் மூவ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் பைக்கில் கூப்பிட்டு போற மூவ்மெண்ட் அதனால சார் நீங்க அஞ்சு மணி நேரம் கார்லயே வச்சிருந்தாலோ இல்லை சாரி பைக்ல வச்சிருந்தாலோ தி லைக் இட் ஊஞ்சல் ஆடினா ஊஞ்சல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனா கூட டயர்ட் ஆக மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வெஸ்டிபுலர் ஹைப்போ ஸோ மெயினா இந்த ஆர்டிஸன் குழந்தைகளுக்கு ஏன் தெரப்பி ஆர் அவங்களோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் டிலே ஆகுது இல்ல லேட் ஆகுற மாதிரி தெரியுதுன்னா ரீசன் வந்து ஒரு ஒரு சென்ஸும் ஒரு ஒரு மோட்ல இருக்குது அப்போ அந்த ஒரு ஒரு சென்ஸையும் நான் ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வரணும் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அந்த நேர்கோட்டுக்கு கொண்டு வந்த பிறகுதான் அந்த குழந்தைய மற்ற விஷயங்களை கிரகிச்சுக்க முடியும் ஸோ மற்ற விஷயங்களை அப்பதான் கொண்டு வரணும் அதாவது மற்ற விஷயங்கள்லாம் விஷுவல் பர்செப்ஷன் ஸ்கில்ஸ் ஸ்பீச் அதுக்கப்புறம் வந்து காக்னேட்டிவ் பர்சப்சல் அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன்ல இருந்து ஆரம்பிக்கிற எல்லா விஷயங்களும் வர முடியும் ஸோ இதுதான் வந்து ஆட்டிசம் பாதிக்கப்பட்டு உள்ள குழந்தைகளுக்கான விஷயம் இதை வந்து செம்மையாக செய்யறது ஏன்னா தெரபிஸ்ட் மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாராலையும் இந்த சென்சரி இன்டகிரேஷன் விஷயம் பண்ண முடியாது அண்ட் மோர் ஓவர் அண்ட் இது ரெகுலராக பண்ணணும் அதுக்கப்புறம் பண்ண பிறகு அந்த ஃபைவ் ஏரியாஸ் நான் சொன்னேன் அதான் கிராஸ் மோட்டர் ஃபைன் மோட்டர் அதுக்கப்புறம் காக்னேஷன் காக்னேஷன்னா எபிலிட்டி டு திங்க் அண்ட் ரீசன் அப்புறம் காக்னேட்டிவ் பர்செப் பர்செப்சனும் வந்துடும் காக்னேட்டிவ் பர்செப்சலும் வந்துடும் பர்செப்ஷன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன கேட்குறோமோ என்ன ஸ்மெல் பண்ணுறோமோ என்ன டேஸ்ட் பண்ணுறமோ அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம் நம்ம ஏய் இது மல்லிப்பு வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா யூ யூ பர்சீவ் தட் அந்த ஸ்மெல்ல நமக்கு யாரோ காமிச்சாங்க வந்து மல்லிப்பு ஸ்மெல் இப்படி இருக்கும் ரெட் கலர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் ரெட்டு வந்து ரெட் ரெட் ரெட்ன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போது இனிமேல் அதை சார்ந்து பார்க்குற எல்லாமே ரெட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி ஸோ பர்செப்ஷன் வந்து நம்ம இம் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறாங்க அந்த இன்புட்டை வச்சு பண்ணுறது ஸோ காங்குலேட்டிவ் பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸு அதுக்கப்புறம் சென்சரி இன்டகிரேஷன் டெஃபிசிட்ஸோட விஷயம் அசஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பிளே ஸ்கில்ஸ் ப்ளேவும் இருக்குது ப்ளே இந்த வயசில் இந்த மாதிரிலாம் விளையாடணும் அதாவது முதல்ல அந்த குழந்தை வந்து தனியாக விளையாடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் யாராவது இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே விளையாடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அவங்களோட பாத்துக்கிட்டு விளையாடும் அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட விளையாடும் ஆனா தனியா விளையாடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து விளையாடும் பால் கேட்ச் போடலாமா வரலாமான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட விளையாடும் ஸோ பிளே ஸோ சோஷியலைசேஷன் அண்ட் பிளே ஸோ இது எல்லா ஆங்கிள்லையுமே அந்த ஆக்குபேஷனல் தர பிரஸ்ட்டுன்றவர் அசஸ் பண்ணுவார் பண்ணிட்ட பிறகு இந்த விஷயத்துல இருந்து அப்போ ஒரு குழந்தை இப்போ வந்து ஒரு மூணு வயசுல என்கிட்ட வராங்கன்னா ஓகே மூணு வயசுல இந்த டெவலப்மெண்ட் இங்க எங்க இந்த ஏரியால ஏரியாவில இங்க எங்க இருக்காங்க ஒரு வயசுல இருக்கலாம் இல்லை ஒன்றரை வயசுல இருக்கலாம் ரெண்டு வயசுல இருக்கான்றதை கண்டுபிடிச்சி அதுலருந்து வி வில் செட் அவர் கோல்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஐடென்டிஃபை பண்ண பிறகு ஷார்ட் டர்ம் கோல்ஸ் லாங் டேம் லாங் டர்ம் கோல்ஸ் டிசைன் பண்ணுவோம் மூணு மாசத்துல அச்சீவ் பண்ணுறதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் சில ஸ்கில்ஸ் வந்து மூணு மாசத்துல அச்சீவ் பண்ண முடியும் சில ஸ்கில்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே மாதிரியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெவலப்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் யூ கே நாட் ஸ்கிப் டெவலப்மெண்ட் ஆக்சுவலா நம்மளால அதாவது கழுத்து நிக்காத குழந்தைய வந்து நடக்க வைப்பானா சாத்தியமே கிடையாது முதல்ல அது எத்தனை வயசு முதல்ல கழுத்து நிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் குப்புரப்படுக்க வைக்கணும் உட்கார வைக்கணும் முட்டி போட வைக்கணும் நிக்க வைக்கணும் அப்புறம் தான் நடக்க வைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் அதை ஃபார் எக்ஸாம்பிள் தான் மான் வார்த்தை வராத குழந்தைய வந்து அம்மா சொல்ல வச்சிருவேன் நான் டேரெக்டா அம்மான்னு பேச வச்சிருவேன்னா நாட் அட் ஆல் பாசிபிள் சோ டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் த்ரூ அ சீக்வன்ஸ் இதை புரிஞ்சுக்கணும் அதனாலையும் இந்த தெரப்பி வந்து லேட் ஆகுது ஏன்னா இப்போ சில ஒரு பத்து வயசு குழந்தை எங்கிட்ட வருதுன்னே வச்சுக்கோங்களேன் பத்து வயசு ஆக்சுவலா இவனுக்கு இதா ட்ரீட் பண்றீங்க அப்படி கிடையாது ஆனா அவரோட மென்டல் ஏஜ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஸோ அந்த லெவல்ல இருந்து அவர் எங்க இருக்காரோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு தான் நான் கோல் செட் பண்ண முடியுமே தவிர அந்த குழந்தை பத்து வயசு ஆயிடுச்சு அதனால நான் பத்து வயசுக்கான கோல் செட் பண்றேன்னா நான் கண்டிப்பா சால்வே பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் ரீசன் வேர் த ஸ்லோ ஆக்சுவலா பட் இதுல வந்து வென் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் ரெகுலர் வித் தெரப்பி தெரப்பி டெஃபினட்லி கிவ்ஸ் ஓகேங்களா இதுதான் ஆகியபேஷனல் தெரப்பி அண்ட் ஆர்டிசம் ஆக்சுவலா சரி இதுல வந்து என்னோட நாலேஜ் படி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க ஜெனடிக்கா ஆர்டிசம் வருதுன்றது வந்து ரொம்ப ரேரா இருக்கு ஆனா டெவலப்மெண்டல் டிசார்டரா வர்றதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு என்ன ஆகுதுன்னா யூசிங் மொபைல் போன்ஸ் கேஜெட்ஸ் அதாவது ஒரு குழந்தைய வந்து ஒரு வயசாக கூட ஆகலை அந்த குழந்தைக்கு வந்து லேப்டாப் முன்னாடி ரைம்ஸ் போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டுறதோ இல்லை வந்து ஃபோனை காமிச்சு வச்சு அதை குழந்தை அழுது சாந்தப்படுத்து ஃபோனை காமிக்கிறதோ இது எல்லாமே பெரிய தவறு இதனால தான் ஆர்டிசம் நிறைய வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது இது உண்மையும் கூடுன்றதை நான் ரொம்ப நம்புறேன் ஏன்னா நான் எனக்கு இந்த பதினஞ்சு பதினாறு வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்த கிளைண்ட்ஸோட எல்லாரோட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணீங்கன்னா அதாவது எல்லாருமே சொல்றதுன்னா அவன் பிறவில இருந்தே பேசலான்னு கிடையாது சார் ஒரு வயசு வரைக்கும் அவன் பேசினான் ஒரு வயசுல இருந்து ஒன்றரை வயசு பேச ஆரம்பிச்சான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலையா இருப்பாங்க சோ பேசுறான அம்மா வேலைக்கு ரீஜாயின் பண்ணிருப்பாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா ஒண்ணு மேடோ இல்ல வீட்டுல உள்ள பெரியவங்களோ திரு தவறுதலா தெரியாம என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு டிவி முன்னாடியோ இல்ல வந்து ஏதாவது ஒரு லேப்டாப் முன்னாடியோ இல்ல போன் முன்னாடியோ உட்கார வச்சு அந்த இன்டெலிஜென்ஸை அவங்க வந்து மழிச்சு அடிச்சிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்றரை வயசில் அது ஸ்டார்ட் ஆகும்போது மூணு வயசில் பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஐயோ ஐயோ என் குழந்தைக்கு பேச்சே வரல ஒன்றுமே பேச தெரியல அப்படின்னு அப்போ வரும்போது தான் தட் மீக்ஸ் ஏன் அப்போ வராங்கன்னா மூணு வயசில் தான் அவங்க பிளே ஸ்கூல் போக போடுறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக தெரியல ஸோ பிளே ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற சில டெஸ்ட் மூலமாக கண்டறியப்படுறாங்க உங்கள் குழந்தைக்கு வந்து பேச்சு வரல நார்மலாக நடக்க வேண்டிய விஷயங்கள் வரலன்னும் போது அப்போ தான் தெய்விகம் அலாமிங் ஸோ டெஃபினட்டாக அது வந்து பார்க்க வேண்டும் ஸோ என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா இங்க இருக்க எல்லாருமே குழந்தைங்க கிட்ட தயவு செய்து போனை கொடுக்க வேண்டாம் டிவி டைமை கம்மி பண்ணுங்க இந்த பிளே ஸ்டேஷன் டைமை கம்மி பண்ணுங்க கேஜெட்ஸ் யூசேஜ்ன்றது வேணாம் ஃபிசிக்கலா பிளே பண்ண வைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க ஃபுட்பால்ல வந்து நாங்கெல்லாம் ரோட்ல போய் விளையாடணும் இல்ல கிரவுண்ட்ல ஆடணும் இன்னைக்கு ஃபுட்பால வந்து பசங்க உட்காந்து மொபைல ஆடிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப அவதிக்குள்ள இது யார் பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் தான் பண்றாங்க கண்டிப்பா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு பேரண்டோட கடமை அது அவங்க தவறுதல் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண பொறுப்பு இல்லையோ இல்ல பண்ண முடியலையன்றதுக்காக இந்த ஃபோன் வச்சுக்கோ விளையாடு நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே அப்பா இஸ் பிஸி ஆர் அம்மா இஸ் பிஸி அப்படின்ற ஒரு இந்த குழந்தைங்க இப்படி ஆகுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஜெட்ஸ் கட் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு ரிசர்ச் சொல்லுது டெய்லியும் ஒரு மணி நேரம் ஒரு குழந்தைகிட்ட மொபைல் கொடுத்தோம்னா நார்மல் டெவலப்மெண்ட் உள்ள குழந்தைகிட்ட மொபைல் கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் கோஸ் பேக் அப்படின்னு சொல்றாங்க டெலீட் ஆகுது அப்படின்ற அளவுக்கு ஆய்வு வந்து கண்டுபிடிச்சிருக்கு ஸோ இங்க உள்ளவங்க எத்தனை பேர் பேரண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எனக்கு தெரியல யார் கேட்டாலும் எல்லா வீட்லயும் பேர குழந்தை இருக்கலாம் குழந்தைங்க இருக்கலாம் இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க குழந்தைங்களாம் சோ இதுல இருந்து நான் சொல்ல போற பெரிய மெசேஜ் என்னன்னா தயவுசெய்து எந்த குழந்தைங்களும் மொபைல்ன்ற ஒரு விஷயமோ சும்மா பாட்டு கேட்குறேன் சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் வேணா நோ இஸ் அ நோ ஐ ஆல்வேஸ் சே நோ மீன்ஸ் நோ தான் அதாவது விஷம் ஒரு துளியனாலும் விஷம்தான் ஒரு பாட்டில்னாலும் விஷம்தான் ஸோ விஷத்தை கொடுக்காதீங்க நம்ம சொசைட்டியை வளமா ஆக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பாடுபடணும் அது எல்லாரோட கடமை ஆஸ் எ ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் டெஃபினெட்லி நானும் சரி என்னை சார்ந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எங்களோட பேட்ச்மெண்ட்ஸ் எல்லாருமே வி ஆர் ட்ரைங் ஹார்ட் ஃபார் திஸ்

இப்போ மொபைல் கொடுக்க கூடாது டிவி கொடுக்கக்கூடாது இது எல்லாமே மொபைல் அப்படின்றப்ப இட் இஸ் ஆல்சோ ஆடியோ அண்ட் விசுவல் அதுவும் ஆடியோ விசுவல் இப்போ நம்ம மொபைல மொபைல விட்டுட்டு பேரண்ட்ஸ் கூட பேசுறப்போ அதுவும் ஆடியோ விசுவல் தான் ஸோ மெசேஜின்ற ஆடியோ விசுவலாக நம்ம பேசினாலும் ஒரே டிஃபரன்ஸ் தான் நம்மளோட கனெக்ஷன்ஸ் ஒரு ஃபீலிங் அந்த கனெக்ஷன் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மொபைல் வந்து இது கொடுக்காது மொபைல் வந்து அந்த ஃபீலிங்ஸோ எதுவும் கொடுக்காது பட் மொபைல் கன்வைஸ் த சேம் டேட்டா சேம் மெசேஜ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் விஷயத்தை கொடுக்குது உங்களுக்கு டேட்டா போகுது இதுல எப்படி குழந்தைங்க ஸ்பாயில் ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு செம்ம क्वेश्चन சார் சூப்பர் ஐ காட் யுவர் பாயிண்ட் அத பதில் என்னன்னா சார் நீ யோசிச்சு பாருங்க ஒரு உங்க கிட்ட உங்களுக்கு ஒரு சாரி பேத்தி இருக்கான்னு சொல்றேன் கொச்சுக்காதீங்க யூ லுக் எங் தான் ஒரு ஒன்றரை வயசுல ஒரு பேத்தி இருக்கு அந்த குழந்தை கிட்ட உங்களோட மாடுலேஷன் எப்படி இருக்கும் உங்க டோனாலிட்டி எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதா புரியலியான்னு தான் உங்க பேச்சு இருக்கும் ஆனா மொபைல் டசன் திங்ஸ் மொபைலோட ப்ராசஸிங் ஸ்பீட் இஸ் வெரி ஹையர் வேரஸ் த சைல்டு பி சீயிங் தி விஷுவல்ஸ் பட் ப்ராசஸிங் எதுவுமே நடக்காது வெறும் கண்ணை பார்த்தே தான் இருக்குமே தவிர அது நீங்க சொல்றீங்களா ஆடியோவோ ஆடியோவோட அந்த உள்ள விஷயமே போகாது ஸோ ஒன்றரை வயசு ஒரு வயசுல இருந்து வர குழந்தைங்க கையில மொபைல் வந்து ஆபத்தானது அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெய்ம்ஸ் போடுறாங்க ஒரு ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ரெய்ம்ஸ் ஒரு எமோஷனலோட ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கறாங்கன்னு வச்சுங்க இந்த ப்ரோக்ராம் மொபைல பாக்குறப்ப அதே மெசேஜ் தான் உள்ள போவோம் பிரெயினுக்கு அங்க வந்து நாம குடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மெசேஜ் கொடுக்க முடியும் ஏன்னா இட் இஸ் பாசிபிள் இன் டெக்னாலஜி

இல்ல இது நடக்குது இதுக்கு ரிசர்ச் இருக்கு சார் நீங்க பாக்கலாம் நான் இப்ப ரிசர்ச் கைல வச்சிருந்த நான் சொல்றேன் இன்னுமும் சொல்றேன் இதுல மேபி இதுல இன்னொரு பாயிண்ட் நான் இங்க ஸ்பெசிபி பண்ண விரும்புறேன் சி சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரைம்ஸ் இல்ல ஒரு 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 டென் பிப்டீன் மினிட்ஸ் பண்ணும்போது பேரண்ட் ஆஸ் த கண்ட்ரோல் ஓகே ஒரு ரைம் போடுறோம் பேரன்ட் அஸ் ஆனா இங்க எங்க எப்படி தவறுதலா யூஸ் பண்ணப்படுதுன்னா நான் சாப்பாடு ஊட்டும்போது நான் ரைம்ஸ் போட்டு விட்டுருவேன்

மேஷன்ஸ் போகும்போது இட் இட் கோஸ் பிளாங்க்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ நான் தான் சொன்னேன் அந்த ரிசர்ச் சொல்றேன் நானு குழந்தைங்க ஒரு மணி நேரம் மொபைல் கொடுத்துட்டு ஒரு மாசத்துக்கு டெய்லியும் பண்ணாவே

இப்போ ஒரு பத்து வயசுக்கு மேல யூஸ் பண்றாங்கன்னா போது தே ஆர் வெரி கிளியர் வித் வாட் வாண்ட் அண்ட் டூ சிங் பட் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஏன்னா இது வந்து என்னோட அனுபவம் தான் ஏன்னா எனக்கு இப்ப வர குழந்தைங்களோட அனுபவம் பாத்தீங்கன்னா யாருமே முதல்ல இருந்தே ஜெனட்டிக்கலா ஆர்டிசமா இல்ல ஹிஸ்டரி எடுத்தோம்னா நாங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா ஹிஸ்டரி எடுப்போம் ஹிஸ்டரி போது எந்த வீட்லயும் யாருக்குமே ஆர்டிசம் கிடையாது ஒருவேளை கன்சைங்கன்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இருந்ததுன்னா ஓகே பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம வந்து அதுல கண்கூடோம் ஆனா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் சார் ஒன்றரை வயசு வரைக்கும் பேச்சு நல்லா இருந்தது ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அப்ப அவங்களே சொல்றதுன்னா சார் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க தெரியாம கொடுத்துட்டோம் மொபைல்ல நிறைய இருக்கும்போது ஆனா அதுக்கான சப்போர்ட்டிவ் ரிசர்ச்சும் இருக்குது ஸோ இது மூலமா அந்த டெவலப்மெண்ட் நடக்கும் போது

ஒண்ணும் ஜெனிக் தான் வேற ஒண்ணுமே இல்ல மத்தபடி நடக்கும் போது நடக்கிற பிரெயினோட அந்த சேஞ்சஸ் தான் அது எம்ஆர்ஐல ஆர் நமக்கு கிளியரா தெரியும் சரிங்களா அதாவது நார்மல் குழந்தைக்கும் ஆடிசம் உள்ள சிக்னிபிகன் சேஞ்சஸ் இன் பிரெயின் பட்

கார்ட்டூன் நெட்ஒர்க் ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் பார்க்க வச்சா குழந்தையோட பர்செப்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகுது மெமரியும் அதுவும் இருக்கு ஆக்சுவலா அதுவும் ரிசர்ச் இருக்கு ஆனா நான் சொல்றது இப்ப நீங்க அதாவது நமக்கு அளவுகோல் தெரியல சார் இது ஏன் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் தெரியுமா மேபி நான் இப்போ வேண்டான்னு சொல்றது இன்னொரு ரீசன் வந்து பேரன்ஸ்க்கு வந்து அளவுகோல் தெரியல இப்போ ஓகே நீங்க யூஸ் பண்ணலான்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃப் அன் ஹவர்ல மேபி நிற்பாங்களான்னு எனக்கு தெரியல மேபி என்னோட பாயிண்ட் இது ஆஃப் அன் ஹவர் நிற்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்போ எக்ஸசிவ் யூசேஜ்னால இது இது வந்து நிறைய பாதிப்பு ஆகுதுன்றது நான் நினைக்கிறேன் அக்ரி நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் யூசேஜ் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேட்கல இப்போ ஒரு ஒரு பையன் கேம் ஆடுறான்னு வச்சுக்கீங்க சாதாரண ஒரு மொபைல் கேம் ஆடுறான்னு வச்சுக்கீங்க அந்த மொபைல் சார் பையனோட வயசு என்ன திரும்ப திரும்ப நான் பேசுறது நோ 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 நான் ஸ்பெசிபிக்கா பேசுறேன் ப்ளீஸ் அதாவது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ஐ எம் டாக்கிங் அபவுட் த டெவலப்பிங் கிட்ஸ் ஒரு பையன் கேம் ஆடுறான் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றது ஒரு வயசுல இருந்து ஏன் சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என் குழந்தை இன்டெலிஜென்ட் ஆக்குறேன்னு சொல்லி எட்டு மாசத்துல இருந்து லேப்டாப்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் சேல் ஆகுறதும் நம்ம பாக்குறோம் சரிங்களா சோ நான் சொல்றது அந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல உள்ள குழந்தைங்களுக்கு வேண்டாம் அதை தான் நான் சொல்ல வரேன் அந்த டெவலப்பிங்னா யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஓரல் ஸ்டிமுலேஷன் சொல்லுங்க சொல்லுங்க பேசுறேன்னா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் பேரண்ட்ஸோட பிராக்டிஸ் என்னன்னா இன்னைக்கு டக்குன்னு ஒரு ரெய்ம்ஸ் அவங்க சொல்லி கொடுக்கறது ஒரு பக்கம் மொபைல்ல போட்டு காமிச்சிடுறாங்க நடக்குதா இல்லையா நடக்குது இந்த குழந்தை ரிப்பீட்டடா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மொபைல தான் கேக்கும் நீங்க என்ன ரைம் சொல்லி கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் எனக்கு அதெல்லாம் நான் மொபைல போடுறேன் ஏன்னா இட் இஸ் அ பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணிடுறோம் பட் அது அது வந்து ஒரு பக்கம் நான் என்ன சொல்றேன்னா ட்ரீட்மெண்ட்ல நாங்க சொல்றதே வந்து சார் டைம் அதான் instead of showing mobile you spend time with the தான் நான் சொல்ல வரப்போறேன் ஆஃப் கோர்ஸ் see இது வந்து as a parenting இதல்ல வந்து நம்ம வந்து நம்ம ஸ்பென் பண்ணனும்ன்றது சொல்லி குடுக்குறோம் பட் டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கண்டெண்ட்ன்றது ஓகே நம்ம நிறைய பேசணும்னா இது டைம் சார் நோ ப்ராப்ளம் நானும் பாக்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க சார் ஓகே லெட்ஸ் ஆடியன்ஸ் ஓகே ரைட் ரைட் थैंक यू थैंक यू थैंक यू டேலி வெரி அந்த பிள்ளைய வெளியில எடுக்கிற போது ஏதோ அந்த அந்த இது போர்ஸ் பண்ணி எடுத்தாங்க அல்லது அது சரியா பல்ல அதனால பூல பாதிச்சிருச்சு ஒரு ஆமா இருக்குங்க ஐயா ரீசன் அதுல வந்து அதுல வந்து அந்த ரீசன் வந்து என்ன கேட்டீங்கன்னா மெயினா சிரிபரல் பாலிசி குழந்தைய ஆவாங்க அதுல அந்த குருடா போட்டு அந்த யங் பிரெயின் இருக்கு இல்லையா அதுல வந்து பண்ணும் போது தி இன்சல்யூர் பிரெயின் அப்போ அந்த பிரெயின்ல வந்து நார்மலா நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்காம போறதுனால செரிபிரல் பால்சி முடக்கு வாதம் என்ற நோய் அப்ப அந்த குழந்தைங்க வந்து கிரிப்பிள்ட் ஆயிடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு நார்மலா கழுத்து நிக்கிறதுல இருந்து அந்த டெவலப்மெண்டல் மெல்ஸ்டோன்ஸ் நடக்கும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து மேபி இந்த பன்னீர் குடம் உடைஞ்சி அதாவது டிலேடு டெலிவரி இருக்கு இல்லைங்களா பன்னீர் குடம் உடைஞ்சிச்சு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சர்ஜரி பண்ணல இல்ல குழந்தை போறக்கலாம் போது அமினோட்டிக் ஃபுளுட் பிடிக்கிற குடிச்ச குழந்தைங்களுக்கும்

ஹலோ டாக்டர் ரொம்ப தெளிவா ரொம்ப விரிவா வந்து சொன்னீங்க முதல் முறையா இப்படி ஒரு ஆர்டிசம் ரிலேட்டடா ஒரு டாக் வந்து கேக்குறேன் ரொம்ப நன்றி தெளிவா சொன்னதுக்கு இது நான் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் நான் தவறிட்டேன் லேட்டா ஜாயின் பண்ணேன் இது எப்படி தொடங்குச்சு இந்த ஒரு ஆர்ஜன் எப்படி ஆரம்பிச்சு நீங்க வந்து இப்ப ஃபைனலா வந்து மொபைல்னால நிறைய இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா என்ன காரணம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா என்ன காரணம் எப்படி இது படிப்படியா எப்படி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல கேள்வி சார் நம்ம ஆக்சுவலா நமக்கு ஆகல அதாவது நமக்கு வந்து நான் அதான் சொல்றனே நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட் பேட்சு நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் முடிக்கும் போது ஆர்டிசமோட ரேட் வந்து நூறு குழந்தைங்களுக்கு ஒன்று இல்லை எழுபத்தஞ்சு அந்த ஸ்டாட்டஸ்டில் தான் இருந்துச்சு அது இந்தியா பொறுத்த மாட்டில் ஆனால் நாங்க படித்த சப்ஜெக்ட்ஸே யாருக்கிட்ட யூஎஸ் கிட்ட தான் படித்தோம் ஜீனயர்ஸ் அவங்க நம்மளோட இருபது வருஷம் முன்னாடி இருக்காங்க இப்போ யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் குழந்தை வந்துருச்சா அவங்க ட்ரீட் பண்றதுக்கு அதை குணப்படுத்துறதுக்கோ இல்லை ட்ரீட் பண்றதுக்கு பெருசா இது பண்ணுறது இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு கவர்மெண்ட்டே வீட்டுக்கு ஒரு ஆள் ஆச்சு அவங்கள பாத்துக்குவாங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க டோட்டலா அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வென்ஷன் ப்ராசஸ் வந்து அப்போ பெருசா இல்லை ஆனா நாம படிச்சதெல்லாம் யாரு அவங்க அவங்க ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ண அந்த ரிசர்ச்சஸ் தான் நம்ம வந்து படிச்சோமே அதாவது இருபது வருஷம் ஆனா நமக்கு அந்த இருபது வருஷத்துல என்ன இருந்தது அதாவது நான் நான் இப்போ பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ டிவி இல்லை எல்லா வீட்லயும் நம்ம நிறைய ரோட்ல விளையாடணும் நிறைய பழகணும் ஒரு குடும்பத்துல அப்புறம் நம்ம கிட்ட வந்து நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்ன்றது கிடையவே கிடையாது அப்போலாம் நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலதான் நிறைய அது டெவலப் ஆயிருக்கும் அது முன்னாடி வரைக்கும் தேர் வாஸ் ஃபேமிலி சிஸ்டம் அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அம்மா அப்பா பார்த்துக்கலாம் கூட தாத்தா பார்த்துப்பாரு பாட்டி பார்த்துப்பாங்க சித்தப்பா பாத்துப்பாங்க அதாவது டெவலப்மெண்ட் நடக்கிற தருணத்துல அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆளுங்க இருந்தாங்க இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்பும் ஒரு ரீசனா இருக்கு ஓகேங்களா இதை நான் எதையும் பிளேம் பண்ணல என்னோட அனுபவத்தை நான் பகிர்றேன் இதுல யாரும் வந்து இப்படியா அப்படியா இட்ஸ் நாட் லைக் அந்த கொஸ்டினுக்கு நான் போக விரும்பல சோ பார்க்கும்போது இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்ல என்ன ஆகுது அப்பா அம்மா இருக்காங்க குழந்தை அப்பா அம்மா வந்து இப்போ அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க குழந்தை டெலிவரி வரைக்கும் இருக்காங்க மெட்டர்னிட்டி பீரியட் டெலிவரி வரைக்கும் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த பேஸ ஆரம்பிக்கிற தருவாயில தான் நிறைய ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு நம்ம கூட இருந்து ஸோ அந்த டைமிங் கேப் மிஸ் ஆகுது அப்போ வந்து இந்த கேஜெட்டோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அதிகப்படுத்துது அதிகப்படுத்துறதுனால அந்த குழந்தைக்கு நார்மல் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் டெவலப் ஆகாம சார் இப்போ கூட ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு சவுண்டு ப்ரொடக்ஷன் இல்லாம இல்ல ஸ்பீச் ப்ரொடக்ஷன் இருக்கு ஸ்பீச் ப்ரொடக்ஷனா சத்தம் எழுப்புதல் ஓகே பட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கம்யூனி எனக்கு அம்மாவை பார்த்து அம்மானு கூப்பிட வராது எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது எனக்கு வந்து சுச்சா போகணும்னு சொல்ல தெரியாது எனக்கு தூக்கு வருதுன்னு சொல்ல தெரியாது இந்த கம்யூனிகேஷன் தான் பெரிய பேரியர் அவங்களுக்கு ஸோ இது மெயினாக இப்போ என்னோட அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற மெஜாரிட்டி என்கிட்ட இடத்துல வந்த கிளைன்ஸ் சொல்றது எல்லாமே யூசேஜ் ஆஃப் மொபைல் அப்புறம் அடுத்து வந்து எங்கிட்ட என்ஆர்ஐ பேஷன்ஸ் வராங்க என்ஆர்ஐ கிளைன்ஸ் வரும்போது அவங்களுக்கு ட்ராபேக் என்னன்னா அகெயின் அப்பா அம்மா சுற்றுச்சூழல்ல யாருக்கும் தமிழ் மொழி தெரியாது சோ அவங்க வந்து தமிழ் மொழி வெளியே போறதே கிடையாது எப்ப போவாங்க வாரத்துல ஒரு நாள் போறாங்க அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது திருப்பி அகெய்ன் இன்ஃபுளு பை தி கேஜெட்ஸ் அம்மா என்ன பண்றாங்க சமைக்கிறாங்க ஹவுஸ் ஹோல்ட் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க குழந்த வந்து கொஞ்சம் தெளிவான உடனே அவங்க ரைம்ஸ் போட்டு விடுறது ஆஹ் ஏதாவது மொபைல்ல ஏதாவது காமிச்சுட்டு பண்ணும் போது அ டிக்ளைன் வந்து அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரிதான் வந்திருக்கு இப்ப நானுமே ரொம்ப ஆர்வப்பட்டு பார்த்திருக்கேன் ஒரு வீட்ல அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது ஆர்ட்டிசம் பாதிப்பு இருந்து அந்த வீட்ல ஆர்ட்டிசம் வருதான்ற கேஸ் வந்து ரேர் ஹை உட் சே ஜம் சம் ஃபிப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் சோ என்னோட என்னோட அனலிசிஸ் எல்லாம் நான் வந்து ஹோல் அனாலிசிஸ்ல பேசல என்கிட்ட வந்த கிளையன்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி பர்சன் தான் ஆனா மீதி வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து இந்த டெவலப்மெண்ட் நடக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஸ்டிமுலேஷன் சரியாக தரப்படல அந்த ஸ்டிமுலேஷன் சரியாக தரப்படாத போது அதாவது சிம்பிள் சார் இந்த கூட யோசிச்சுக்கோங்க ஒரு மனுஷன் காட்டுக்கு போயிட்டோன்னா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளோட சத்தத்தை அவன் கிரகிச்சுக்க முடியும் திரும்பியும் போடுவான் அதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் பட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் புரியுதுங்களா தமிழ் மொழியில பேசுறாங்கன்னா தமிழ் மொழி ஆங்கிலம் என்னோட தாய்மொழினா ஆங்கிலம் தாய்மொழியில கம்யூனிகேட் பண்றது அதுதான் விஷயம் ஸ்பீச் இருக்கும் இந்த குழந்தைக்கு ஆனா கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் ஆகும் கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் சொல்லுனா ரெஸ்பாண்ட் பண்ணுறது அம்மாவை பார்த்தா அம்மானு கூப்பிடுறது அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன வேணும் அம்மா பாய் போலாமா இல்லை டாட்டா போலாமான்னு சொல்றது இங்கே வா நான் வரேன் எனக்கு இது கூடு அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் கேள்வி பதில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா நான் தோசை சாப்பிட்டேன் எத்தனை தோசை சாப்பிட்டேன் நான் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் மூணு தோசை சாப்பிட்டேன் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரேஷன் நரேஷன் தான் ஹையர் ஸ்கில் இப்போ மேபி இப்போ நரேஷன் சொல்றேன்னா நீங்கள் இப்போ கேட்டீங்க நான் உங்க ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் சொன்னா கூட இருந்து ஏதோ ஒரு ப அஞ்சாறு பாயிண்ட் உங்களால சொல்ல முடியும் அத இட்ஸ் கால் நரேஷன் புரியுதுங்களா இப்படிதான் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு குழந்தைக்கு ஒரு மனுஷனுக்கு டெவலப் ஆகுது இதுல வந்து மொபைலோட ஆளுமையும் கேஜெட்டோட ஆளுமையும் அதிகமாகறதுனால இந்த இந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டில் ஆயிடுது ஸ்டில் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒன்றரை வயசு குழந்தை வந்து ஐநூறு வார்த்தைக்கு மேல பேசணுன்றது ஒரு ஸ்பீச் டெவலப்மெண்டல் லா அது அப்போ ஒன்றரை வந்து மூணு வயசு வரைக்கும் அந்த குழந்தை இருந்து ப்ரொசீட் ஆகலை அங்கே நின்னாலும் அப்ப மூணு வயசுக்கு அந்த குழந்தை நாலு வார்த்தை தான் பேசுதுன்னா அகைன் தட்ஸ் அ டிலே தட்ஸ் அ ப்ராப்ளம் அப்போ அந்த குழந்தையால ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது நார்மல் குழந்தைங்களோட புரியுதுங்களா சொல்றது இந்த நிலை இருக்கறனால அந்த அந்த செட்டப்ல அவங்களால ரீச் பண்ண முடியாது சோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஐ ஹோப் ஐ கிளியர் யுவர் கொஸ்டின் சார் கண்டிப்பா சமரியில வந்துட்டு நெகலேட்டட் கிட்ஸ் பில் கெட் மோர் எக்ஸாக்ட்லி தேங்க் யூ தேங்க்

வித்தியாசம் நியூசிலாந்து இருக்கிறவருக்கு வந்து இந்தியாவுக்கு போய் செட்டில் ஒரு ஐடியாவே இல்லை மாதிரி நியூசிலாந்துல எடுத்துக்கிற கேருக்கும் இங்கேயும் இருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு மழை அளவு வித்தியாசம் இருக்கு அது காரணம் என்னன்னா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப அப்சுலூட்லி ரைட் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் சொல்றீங்க இன்ட்ராக்ஷன் அந்த குழந்தையோட இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் அது பெரிய லெவல்ல அவங்களுக்கு பரிமாண வளர்ச்சியை கொடுக்குது அந்த பரிமாண வளர்ச்சி இங்கேயும் ஒன்றும் நான் அமெரிக்கால இருக்கேன் இப்ப ஜேம்ஸ் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்காரு எல்லாம் வெளிநாட்டுல இருந்தாலும் யார் என்ன வெளிநாட்டுல இருந்தாலும் இங்கேயும் ஒன்னும் பேரண்ட்ஸ் ஒண்ணும் பெருசா அப்படி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒன்றும் எல்லாம் பண்றது இல்லை இங்க என்ன வித்தியாசமா பாக்குறோம்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்டும் அதுக்கான டீச்சர்ஸ் அதுக்கான ஸ்கூலிங்கும் அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு டெடிகேட் பண்ணி உங்களை மாதிரி டெடிகேட் பண்ணி அந்த குழந்தைங்களோட நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்றாங்க உண்மையாலுமே அம்மா அப்பாவோட அவங்கதான் பெரிய ரோல் பிளே பண்றாங்க நியூசிலாண்ட விட்டு வரமாட்டேன்றது காரணம் நியூசிலாண்ட்ல விட்டு வந்தா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது இந்தியாவில அந்த குழந்தை தனிமைப்படுத்த விட்டுரும் என்னதான் இந்தியால வந்து நிறைய சொன்னதா இருந்தாலும் அந்த குழந்தை யாரும் போறாங்க ஆமா அப்போ அந்த குழந்தைகிட்ட போய் வாலண்ட்ரியா அந்த குழந்தை நம்ம மரியாதை இல்லாம பேசுது நம்மள தரக்குறவா நடத்துது நம்மள ஒரு மாதிரி அடிக்குது அந்த மாதிரி எல்லாம் பிஹேவியர் இருந்தா கூட இங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் அதிகம் பண்றாங்க அதே இந்தியால போனா அந்த குழந்தை தனிமைப்படுத்துரும் ஏன்னா அந்த குழந்தைய வந்து வேற மாதிரி பாக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம ஊர்ல இல்லைங்களா அதுக்கான புரிதல் இல்ல அவங்களுக்கு தப்பு கிடையாது தான் நீங்க மொபைலை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்டீபன் சார் சொல்ற விஷயமும் புரியுது இந்த இன்ட்ராக்ஷன் என்னன்னா ஒன் சைட் இன்ட்ராக்ஷன் இருக்கு மொபைல்ல அந்த பக்கத்துல இருந்து வரது வந்து இந்த குழந்தைக்கு பெருசா அதுல ஒண்ணும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து ஈக்குவலி எதுவுமே கிடையாது ஏன்னா தான் டெக்னாலஜி வந்தாலும் ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் நீங்க அப்போதும் ஆட்டோமேட்டடா நம்ம கொஸ்டின் நம்ம கேட்கதும் டெவலப்டு பீப்புளுக்கே வந்துட்டு இரிட்டேட் ஆயிடுது ஒரு ஆட்டோ மெசேஜ் வந்துச்சுன்னா நான் கட் பண்ணி தூக்கி போட்டு போயிடறோம் ஒரு ஹெல்ப் கட்டு பேசுறதுக்கு அதே ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கஸ்டமர்கிட்ட பேசுறதுதான் நமக்கு ஈஸியானா அப்பதான் எக்ஸாக்டா நம்ம என்ன கேட்கறோம் அவன் என்ன ஆன்சர் பண்றான்னு தெரியும் இல்லைன்னா இதை சுத்தி வளைச்சு ஒரு ஆயிரம் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஆன்சர் கிடைக்காம போறதுக்கு நமக்கே இரிட்டேட் ஆகுது டெவலப்டுக்கு அப்போ இந்த மாதிரி டெவலப்பிங் கிட்ஸுக்கு எவ்வளவு ஒரு பின்னோக்கி போகுது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தடங்களை கொடுக்குது நல்லா புரியுது நீங்க சொல்றது அப்சொலியூட்லி ரைட் ஈவன் டெவலப்டு கிட்ஸுக்கு நான் சொல்லுவேன் மொபைல குடுக்கறதால அவங்களுக்கு எவ்வளவு வந்து பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது டிஸ்ட்ராக்சன் அப்படியே நிக்குது குரோத் நிக்குது அப்படியே ஸ்டில் ஆயிடுது அதை நான் பாக்குறேன் அது என் குழந்தைகிட்ட நான் பாத்துருக்கேன் என் குழந்தை ஆறாம் கிளாஸ் படிக்கிறா அவட மொபைல் இருந்ததுன்னா அவகிட்ட குரோத்தே இல்ல அந்த அன்னைக்கான கிளாஸ் ஒர்க்கும் அன்னைக்கான ஹோம் ஒர்க்கும் அப்படியே நிக்குது இதே நீங்க மொபைல எடுத்து வச்சு எங்க ஏத்துக்கு ஒழிச்சு வச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கும் ஹோம் ஒர்க்கும் கரெக்டா ஆன் டைம் முடியுது

ஓகே எப்படி இன்னைக்குமே நீங்க காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் நம்மள காங்கினேஷனே சார் சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன் சாப்பிட்டேன் சார் சொல்றீங்க பாத்தீங்கன்னா அதுவே காங்கனேட்டிவோட எல்லா கலவை தான் காங்கனேட்டிவ் பர்செப்சன் என்ன மாதிரி லாங்குவேஜ் உங்களுக்கு புரிஞ்சது இதே ஒருத்தர் உங்க கிட்ட ஜாப்பனீஸ்ல கேட்டா உங்களால சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு பர்செப்ஷன் கிடையாது அந்த ஆடிட்டரி பர்செப்ஷன் இல்ல அப்ப நான் தமிழ்ல கேட்டேன் இல்ல இங்கிலீஷ்ல கேட்டா உங்களுக்கு புரியுது இல்லையா சோ இப்போ வரைக்கும் அது வருது ஆனா கரெக்டா டெவலப் ஆகிறது அந்த அஞ்சுல இருந்து ஏழுக்குள்ள கரெக்டா ஆயிடும் சார் அதான் ரொம்ப கூஷியல் டைம் நீங்க வந்து சைக்காலஜியில பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டும் அது வரைக்கும் தான் நல்லா இருக்கு அதாவது சைக்காலஜிக்கலா போறதுக்கான ஒரு விஷயம் அதுதான் சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு ஏழு வயசு வரைக்கும் பிறப்புலந்து ஏழு வயசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப கோல்டன் டைம் அந்த குழந்தைய நம்ம செதுக்கணும்னா அந்த சமயத்துல செதுக்கணும் பண்ணிடலாம் அதுக்கு மேல வரது எல்லாமே இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல நீங்க என்ன ஏபிசிடி படிச்சீங்களோ அதை வச்சுதான் இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறீங்க எழுதுறீங்க அதுக்கப்புறம் எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட் யூ கோ ஹையர் அண்ட் யு கோ அக்கார்டிங் டு வர் ஆக்சுவலா புரியுதுங்களா சோ ஐ ஐ பீல் இட் செவன் இயர்ஸ் உள்ள சார் அப்புறம் இந்த பேரன்ட்ஸோட லிமிடேஷன் சொன்னீங்க அதுக்கு ரொம்ப அருமையான இருக்கா ஏதாவது அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி வளருது ஆனா அந்த டெக்னாலஜி எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணனும்ன்றது கேள்வி இருக்குது அதனாலதான் டாக்டர்களுமே சொல்லுவாங்க

அப்ப என்ன அங்க எக்ஸாம்பிள் என்ன ஓ டாக்டரே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு ஓடி சாரே சொல்லிட்டாரு யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஆனா எவ்வளவு டைம் எந்த தருணம் அந்த குழந்தையோட நீடு என்ன அந்த குழந்தை எதுக்கு சேட்டை பண்றான் இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்கா ஸ்ரீ ஒரு குழந்தை சேட்ட பண்றானா தேர் ச லாங்குவேஜ் பிஹேண்டட் ஆஸ் அ பேரண்ட் யூ ஷட் பி எபிள் டு டிகோட் அது கஷ்டம் தெரியாது ஆஹ் அது பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா எஸ்கேப் பண்ண பண்ணத்துக்கு குடுத்துரும் அப்போ அது எல்லா விதமும் அஃபெக்ட் ஆகுது தான் நடக்குது அம்மா அப்பாங்களே அதான் பண்றாங்க தாத்தா பாட்டியும் அதான் பண்றாங்க ரிலேட்டிவ்ஸும் அதான் பண்றாங்க அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குது நான் இங்க பாக்குறேன் நீங்க வெளியில வந்து குழந்தைங்களோட ஒரு அம்மா அப்பா வராங்கன்னா அந்த ஒரு காசு ஒரு ஷாப்புக்கு போறேன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தை தள்ளிட்டு போறாங்கன்னு வச்சுக்கல அந்த குழந்தை கிட்ட பார்த்தா அவங்க அப்பாவோட அவ்வளவு பெரிய மொபைலும் கையில வச்சிட்டு இருக்கும் பதிலா இப்போ சார் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ப்ராசஸ் எவ்வளவு இனிமையா பண்ண முடியும் அந்த குழந்தையோட

அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நோட் பண்ணி நான் நோட் பண்ணிருக்கேன் கிட்ஸோட ஒரு குழந்தை எந்த குழந்தையுமே ஒரு ப்ரோக்ராம கம்ப்ளீட்டா பாக்காது ஒரு வீடியோ ஆரம்பிச்சதா ஒரு 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 கொஞ்ச நேரம் டக்குன்னு சுவைப்பு டக்குன்னு சுவைப்பு டக்குன்னு சுவைப்பு டக்குன்னு அப்போ திஸ் கிரியேட்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இன் தென் ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு இது ஒரு பெரிய துண்டுகோல் அவங்களோட கவனமே கிடையாது இட்ஸ் வெரி லோ வந்து ரொம்ப கம்மியாகுது சோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ்னால நம்ம வந்து கம்ப்ளீட்டா வேணாம் அப்படினு சொல்றதுக்கான புரியுது சார் அது வெரி உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு உங்களுக்கு ஆல்கஹால் சாப்பிடாதீங்க நார்மலா ஆல்கஹால் சாப்பிட கூடாது ஐயாவே இதுக்கு முன்னாடி கால் பேசிந்தாரு சார் ஒரு பேர் நல்ல பெரிய டாக்டர் சார் டக்குன்னு மறந்துச்சு எனக்கு அந்த அல்சைமர் வருதா நான் தெரியல அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆல்கஹால் ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது சொக்கலிங்கம் சார் கார்டியாலஜிஸ்ட் அவர் வந்து ஆல்கஹால வந்து சொல்லும் போது அதை நம்ம அப்புறம் பேசுவோம் இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அவங்க பொண்ணு பேசும்போதும் அதே தான் சொல்லிட்டாங்க ஆனா இது உள்ள போனா ஒயின் சாப்பிடலாமா வேணாமான்னு அது பெரிய ரிசர்ச் இருக்கு அது பெரிய டாக் இருக்கு அதை நீங்க பக்காவா புரிதலோட படிச்சுட்டு என்ன ஒயின் சாப்பிடணும் ரெட் ஒயின் சாப்பிடணும் அதுல என்ன சாப்பிடலாம் அது எவ்வளவு சாப்பிடலாம் எவ்வளவு மாடரேட்டா சாப்பிடலாம் இது இவ்வளவு டெப்த் இருக்கு இவ்வளவு டெப்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறவனுக்கு பிரச்சனை இல்லை அது பாசிட்டிவா இருக்கும் ஆனா இவ்வளோத்தையும் ரிசர்ச் பண்ணாம ஆல்கஹால் சாப்பிடலான்றது மட்டும் குடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு காட்டினார் காட்டினார்னா அப்ப பிரச்சனை தானே வரும் அது வளர்ந்தவங்களுக்கே இது பிரச்சனைன்ற நான் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும் வாங்கிரோம் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி थैंक यू सर थैंक यू फॉर द कन्वर्सेशन थैंक यू सर थैंक यू सर பிரோகிராம் பண்றது பாக்குறது இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்க முதல்ல கொண்டு சேனல் எடுத்தாலும் சரி மொபைல் எடுத்தாலும் சரி ஒன்னு பார்க்க மாட்டாங்க இட் ஹேப்பன்ஸ் டு एवरीवन ஓகே we will give chance to matha one hmm சரிங்க சார் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமான்னு கேட்டாங்க அந்த அஞ்சுல விளையிறதுக்கு அதான் அந்த அவர் சொல்ற அஞ்சு டு ஏழுன்னு சொல்றாரு அதான் அன்னைக்கு சொல்லி வச்சாங்க ஐந்துலயே அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஐந்தில் விளையாது அதே மாதிரி இந்த ஆர்டிசம் உள்ள குழந்தைக்கு அப்பா அம்மாவ கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு ஒரு இதுல படிச்சேன் அவ அந்த அவங்களுக்கு ரொம்ப அதுக்காக அவங்க படுற பாடுகள் எல்லாமே ரொம்ப அதிகம்தான் அவங்கள ரொம்ப நம்ம போற்றோணும் அவங்க ஒரு விசேஷத்துக்கு வர முடியல வந்தா அந்த பிள்ளையோட ரொம்ப பாடுபடுறாங்க இருந்தா அந்த அன்பு குறையல அவங்களுக்கு அவங்க ஏதோ அவங்கள ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் தான் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றது மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும் இதுக்கு நம்ம எல்லாருமே அதை உதவணும் இந்த அதே மாதிரி குவாலிட்டி டைம் பேரம்பெடுத்திக்கு குடுக்கறது ரொம்ப பெருசுங்குறாங்க அதுங்க ஒத்து வருதோ இல்லையோ நம்ம அத குடுக்க வேணும் நம்மள அந்த நீங்க சொல்றது மாதிரி டிவியிலயே போன்லயே இருக்கோம் அந்த குவா நம்ம பெரிய பரிசு அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கறதுதான் நல்ல ஒரு அருமையான உரை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான உரை ரொம்ப மகிழ்ச்சி டாக்டருக்கு நன்றியும் வாய்ப்பு தேங்க் சார் தேங்க் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து இப்பதான் பண்ணேன் டாக்டர் கோபி அவர்களுடைய ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இருக்கு நான் மிஸ் பண்ணிருக்கேன் அவருடைய உரையாடல் தான் கேட்கும் போதே உரையாடல் கேட்கும் போதே அந்த மூலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு நிச்சயமாக நாளைக்கு நீங்க பதிவிடுவீங்க நான் கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் நான் கேட்கறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி இந்த

அம்பிகா நேரம் இருக்கீங்க பேசுறீங்களா அம்பிகா குமார் உங்கள் கருத்துக்கள் அண்ணன் பையன் ஆச்சியப்பனை ஜாயின் பண்ண சொன்னேன் அவங்க கல்கத்தாவில வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் நான் நடுவில் வெளியே போயிட்டேன் கல்கத்தா கல்கத்தாவில்

அதாவது ஆனா இது எல்லாமே இந்த சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர் என்ற குடைக்குள் வருது அதான் சென்சரி ப்ராசஸிங் உணர்வுகள் ஒருங்கிணைதல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா டிஸ்லாக்சியான்றது வந்து நார்மல் கிட்ஸ் தே ஆர் வெரி நார்மல் நம்மள மாதிரி எல்லாமே நார்மல் ஆனா பர்செப்சுவல் ஸ்கில்ஸ்ல பிரச்சனை இருக்கும் பர்செப்சுவல் ஸ்கில்ஸ்னா கண்ணால பாக்குறது அதுல மெயினா எழுத்து நான் ஏன் பர்செப்சுவல் டைரக்டா உண்டனா எழுத்து எழுத்து வந்து அவங்க டிஸ்லெக்சியான்றது லெக்ஸிக்ஸ்னா லெட்டர்ஸ் ஆக்சுவலா டிஸ்னா டிஸ்டர்பன்ஸ் இன் பர்சீவிங் லெட்டர்ஸ் இப்போ அந்த குழந்தைய பத்தொம்பது எழுதுனா தொண்ணூத்தொன்னு எழுதுவாங்க அவனுக்கு தெரியுது ஒன்னு ஒன்போது தான் பத்தொன்பதுன்றது ஆனா எழுதும் போது மாத்தி எழுது இப்போ சா ஐ பேர் அப்படின்னா சாக்கு எஸ்ஏபிள்யூக்கு மேல வாஸ் எழுதுவாங்க அவங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரியுது எஸ்ஏ டபிள்யூ தான் வரும் அப்படின்றது ஆனா அது எங்க போகணும் எப்படி போகணுன்ற அந்த ஒரு பிழை ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பர்சப்சுவல் டிசார்டர் அது ஆர்டிசம்ன்றது கம்ப்ளீட் டெவலப்மெண்டல் டிசார்டர் அந்த குழந்தைக்கு பேச்சே இருக்காது பேசவே முடியாது அந்த குழந்தை சோ அவங்க டோட்டலா வேற புரியுதுங்களா அவங்களோட அவங்களோட பிஹேவியர் இருந்து எல்லாமே டோட்டலா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் டிஸ்லெக்ஸி நார்மல் டே டு டேட்ல எல்லாமே இருக்கும் கற்றலில் குறைபாடு லேர்னிங் டிஃபிகல்ட்டி வந்து கற்றலில் குறைபாடு மேபி என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு புரிதல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதர் லாங்குவேஜ்ல புரிதல் கஷ்டமா இருக்கலாம் இல்லைன்னா மேத் கான்செப்ட்ஸ்ல புரிதல் கஷ்டமா இருக்கலாம் அது கற்றலில் குறைபாடு அதாவது அந்த காலத்துல மக்கு மக்குன்னு நடிப்பாங்க இல்லையா அந்த குழந்தைங்கள சொல்றேன்

அந்த லெட்டர்ஸ் கன்ஃபியூஷன் வருதுன்னா அவங்கள டிஸ்லெக்ஸியான்னு சொல்றது தப்பு ஏன்னா அந்த குழந்தை அப்போதான் இருந்து வந்து வேர்ட்ஸ்க்கு வராங்க வேர்ட்ஸ்க்கு வரும்போது அந்த கன்ஃபியூஷன் வரும் ஓகேங்களா அதை வந்து டிஸ்லெக்ஸியான்னு டிஃபைன் பண்ணாங்கன்னா தப்பு பட் இதே ஒரு மூணு வய மூணாவது நாலாவது படிக்கிற குழந்தை ஸ்ட்ரகிளிங் ஃப்ரேஸ் அப்படின்னா ஓகேவா வளரும் தருவாயில் வர கன்ஃபியூஷனுக்கு கிடையாது அது இயல்பு அது வந்து தான் ஆகும்

அழகு ரொம்ப அருமை அருமையா தேர்ந்தெடுத்த சொற்கள்ல அந்த தொழில் சார்ந்த வார்த்தைகளுக்கு தமிழ்ல சொல்றீங்க ரொம்ப அருமை பாராட்டுக்கிட்ட நன்றி சார் என்னோட தாகம் சார் அது எல்லாருக்கும் தெரியணும் புரிஞ்சுக்கணும்னால நான் ஆக்சுவலா நன்றி Thank you. Where uh, are you? Close to சார் door. Okay, sir. Sir, okay. thank you so much, sir. Stephen, sir, I mean, thanks for the opportunity. I should thank you. Now you know, then, various topics, uh, la panna lo, panla, sir. The handwriting, uh, nariya topics, dyslexia, learning உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்காக ஒரு முயற்சி எடுத்து ஒரு அருமையான ஸ்பீச் நிறைய எக்ஸ்பிளேஷன் கிரேட் நான் நிறைய நாலேஜ் இப்போ இதை பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஆர்டிஸ் என்ன என்ன டிஸ்லெக்ஸியா என்னென்ன எப்படி இந்த டிஸ்டர்ஸ் வருது இதெல்லாம் அருமையான ஸ்பீச் ஒரு நாலேஜபிள் ஏரியா நாங்கள் எங்கள் மைண்ட் ஒரு மைண்டு செஷனில் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜேர்னல் எங்களுக்கு இன்னைக்கு ரியலி வி தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்

உங்கள் மனமார்ந்த அன்பார்ந்த நன்றியும் தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார்